வாலிபனாலில் இயேசுவை கண்டேன் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலும் கர்மேல் கிறிஸ்துவ சபையின் சார்பிலும் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சி கர்த்தாமே நமக்கு ஆசீர்வத்து கொடுக்க முடியாக நம்ம கண்களை மூடி ஜெபிப்போமா. நம்மளோடு கூட ஜூம்ல இணைஞ்சிருக்க தேவி இப்பொழுது நம்மள ஜெபத்துல நடத்துவாங்க. விக்ரம் சுவாமி அப்பா, இந்த வாலிபனாலில் இயேசுவை கண்டேன் இந்த எபிசோடே ராஜா முழுவதுமா இந்த கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. அப்பா, இத்தனை எபிசோடுகளை கலந்து வர உதவி செய்தீரே, அதற்காக உமக்கு நன்றி ராஜா. அப்பா, இந்த நாள் உள்ள ப்ரோக்ராமை உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. இதுவும் ராஜா கேட்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதமா இருக்க உதவி செய்யுங்க சுவாமி. அவரோட வாழ்க்கையில தீர்மானங்கள் எடுக்கவும் சுவாமி நீதாமே உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். முழுவதும் உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா விதமான ராஜா ஆண்டவரே, இன்டர்நெட் பிரச்சனைகள் எல்லாவற்றுக்கும் விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்க ஏசுமலன் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தேங்க்யூ தேவி. இப்பொழுதும் நம்ம கத்திர ஆராதிக்கிற ஒரு நேரம். கேசியா நம்மளோடு கூட இணைஞ்சிருக்காங்க. சோ கேசியாவோட நம்மளும் இணைஞ்சு கத்திர கொஞ்ச நேரம் நம்ம துதித்து ஸ்தோத்திரத்தை நம்ம ஆராதிப்போம். கேசியா, நம்ம வந்து சேர்ந்து ரெண்டு சில பாடல்களை நம் பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். இயேசுவே துதி செய், நீ மனமே இயேசுவே துதி செய், கிறிஸ்தேயேசுவே துதி செய், நீ மனமே இயேசுவே துதி செய். மாசனுகாத பராபர வஸ்து, மாசனுகாத பராபர வஸ்து, நேச குமாரன்மையான கிறிஸ்து, நேச குமாரன்மையான கிறிஸ்து, இயேசுவே துதி செய், நீ மனமே இயேசுவே துதி செய், கிறிஸ்தேயேசுவே துதி செய், நீ மனமே இயேசுவே துதி செய். அந்தர வாழ்தரையும் தருதந்தன், அந்தர வாழ்தரையும் தருதந்தன், சுந்தர மிகும் தசவுந்தரந்தன், சுந்தர மிகும் தசவுந்தரந்தன், இயேசுவே துதி செய், நீ மனமே இயேசுவே துதி செய், கிறிஸ்தேயேசுவே துதி செய், நீ மனமே இயேசுவே துதி செய். எண்ணின காரியம் யாவும் முடிக்க, எண்ணின காரியம் யாவும் முடிக்க, மண்ணிலும் விண்ணிலும் வாழ்ந்து சுகிக்க, மண்ணிலும் விண்ணிலும் வாழ்ந்து சுகிக்க, இயேசுவே துதி செய், நீ மனமே இயேசுவே துதி செய், கிறிஸ்தேயேசுவே துதி செய், நீ மனமே இயேசுவே துதி செய். எந்த அன்புள்ள ஆண்டவர் இயேசுவே, நான் உந்த நாமத்தை போற்றிடுவேன். எந்த அன்புள்ள ஆண்டவர் இயேசுவே, நான் உந்த நாமத்தை போற்றிடுவேன். உம்மை போல் ஒரு தேவனை பூமி அல்லறிந்திடே உயிர் தந்த தெய்வமே, உம்மை போல் ஒரு தேவனை பூமி அல்லறிந்திடே உயிர் தந்த தெய்வமே, ஆனந்தமானந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே, அல்லும் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே இந்த நாருயிரே, இயேசுவே இந்த நாருயிரே, உயரடை காலத்து என்னை வைத்தவரே, உந்த நாமத்தை நம்பிடுவேன். உயரடை காலத்து என்னை வைத்தவரே, உந்த நாமத்தை நம்பிடுவேன். உம்மையல்லாதே பூமியில் யாரையும் நம்பிடு உயிருள்ள தெய்வமே, ஆனந்தமானந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவேன்.
இரவிலும் பகலிலும் பாடிடுவேன் இயேசுவே எந்த நாருயிரே இயேசுவே எந்த நாருயிரே என்றும் சிருஷ்டிகரே உம்மை நினைத்திடவே தந்த வாலிப நாட்களிலே என்றும் சிருஷ்டிகரே உம்மை நினைத்திடவே தந்த வாலிப நாட்களிலே இந்த மாய உலகத்தை வெறுத்திட அழித்தீர் பரிசுத்த ஜீவியமே இந்த மாய உலகத்தை வெறுத்திட அழித்தீர் பரிசுத்த ஜீவியமே ஆனந்தமானந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவேன் ஆனந்தமானந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவேன் இயேசுவே எந்த நாருயிரே இயேசுவே எந்த நாருயிரே பொன்வெள்ளியும் பெருபேர் புகழும் பணாஸ்தியும் வீணல்லவோ பொன்வெள்ளியும் பெருபேர் புகழும் பணாஸ்தியும் வீணல்லவோ பரலோகத்தின் செல்வமே என்னரும் இயேசுவே போதும் எனக்கு நீரே பரலோகத்தின் செல்வமே என்னரும் இயேசுவே போதும் எனக்கு நீரே ஆனந்தமானந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவேன் ஆனந்தமானந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவேன் இயேசுவே எந்த நாருயிரே இயேசுவே எந்த நாருயிரே ஹல்லேலூயா நல்ல தகப்பனே நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தொடர்ந்து கர்த்தாவே இந்த வாலிபராலில் இயேசுவை கண்ட நிகழ்ச்சியை நீ பொறுப்பேற்று நடத்துக உங்களை கருத்துல முற்றிலுமாய் ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசுவாமத்தில் செலுத்துகிறாரே தேங்க்யூ கேசியா. இந்த நேரத்திலும் தன்னுடைய அனுபவ சாட்சிகளை நம்மளோடு கூட பகிர்ந்து கொள்ள நம்மளோடு கூட ஜூம்ல இணைஞ்சிருக்கிற தேவதாசனை உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். காஸ்பல் ஸ்பார்க் மினிஸ்ட்ரீஸின் இயக்குனர் அண்ணன் ஜேம்ஸ் நம்மளோடு கூட இன்னைக்கு அவங்க அனுபவ சாட்சியை பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறது நமக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். பிரேஸ் தி லார்ட் அண்ணா. பிரேஸ் தி லார்ட். பிரேஸ் தி லார்ட். நம்ம இந்த நிகழ்ச்சிக்கு உள்ள நம்ம கடந்து போறதுக்குனால அண்ணனோடு என்னுடைய இன்டராக்ஷன் நான் ஃபர்ஸ்ட் இன்டராக்ஷன் சொல்லணும் அப்படின்னு சொன்னா என்னுடைய நினைவுகள் ஞாபகம் சரியா இருக்கும் அப்படின்னா எஸ்யூல தான் உங்களை ஃபர்ஸ்ட் மீட் பண்ணிருப்பேன் நினைக்கிறேன் இல்லையா அண்ணா. எஸ்யூல என்னுடைய பெற்றோர் நாங்க குடும்பமும் அங்க போய் கொஞ்சம் ஜபத்துல நேரம் செலவழிக்க நாங்க போவோம். அப்புறம் ரொம்ப சிறு பிள்ளைகள் நானும் எங்க அண்ணனும் சோ அம்மா அப்பா பிரேயர்ல இருக்கும் போது எங்களுக்கு ஃபுல்லா வந்து நிறைய விதத்துல எங்களை பாத்துட்டது என்டர்டெயின் பண்ணதெல்லாம் அண்ணா அந்த அனுபவங்களுக்காக நான் கர்த்தர் ஸ்தோத்திரிக்கிறேன். இப்படி பல ஆண்டுகள் கடிச்சு நம்ம பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு கர்த்தர் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கல. பட் ஸ்டில் கர்த்தர் நல்லவர். கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்க கர்த்தர் ஒரு கிருபையை கர்த்தர் கொடுத்திருக்கிறாருன்னு சொல்லணும் அண்ணா. சோ நீங்க இன்னைக்கு எங்க கூட இந்த நிகழ்ச்சியில கலந்துருக்கிறது எங்களுக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். சோ இந்த நிகழ்ச்சியின் ஆரம்பமா அண்ணா நம்ம டு ஸ்டார்ட் வித் நீங்க இன்னைக்கு காஸ்பல் ஸ்பார்க் மினிஸ்ட்ரீஸின் மூலமா சேர்ந்து வருகிற ஊழியங்களை குறிச்சு அறிஞ்சிருக்கிறோம். பட் முதலாவது நீங்க பிறந்த இடம் நீங்க வளர்க்கப்பட்ட விதம் உங்களுடைய பின்னணியை குறிச்சு தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும். சோ எனக்கு நான் பிறந்தது வந்து திருநெல்வேலி மாவட்டத்துல சேரன்மகாதேவி என்கிற ஒரு பெரிய பட்டணம் இருக்கிறது. அது பக்கத்துல ஓடக்கரை என்கிற ஒரு சின்ன கிராமம். சோ அங்கதான் நான் பிறந்தேன். எங்க வீட்டுல நாங்க அஞ்சு பேர்ல நான் கடைசி. மூணு அக்கா ஒரு அண்ணன். சோ நான் கடைசியாக பிறந்தேன். அப்பா அம்மா எங்க பாட்டியை பற்றி நான் சொல்லணும். பாட்டி தான் முதல் கிறிஸ்டியன் எங்க குடும்பத்துல. சோ அவர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுனால அவர்கள் வாழ்க்கப்பட்ட ஊர்ல இருந்து விலக்கி வைக்கப்பட்டாங்க. அந்த நேரம் தாத்தா வந்து ஸ்ரீலங்காவில இருந்ததுனால இங்க இருந்து அவர் தாத்தாவுக்கு கடிதம் எழுதி உங்க மனைவி இப்படி கிறிஸ்டினா மாறினதுனால நாங்க ஊர்ல இருந்து விலக்கி வச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி கடிதம் போட்டாங்க. சோ தாத்தாவும் அதனால பணம் எல்லாம் அனுப்பாம அப்படியே விட்டுட்டாங்க. பாட்டிக்கு வந்து
நான்கு பிள்ளைகள், ஒரு மகள், மூன்று பையன், அப்பாதான் மூத்தவங்க. ஸோ அந்த நான்கு பிள்ளைகளை வச்சுட்டு அவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அப்பொழுது தான் பறந்து வளர்ந்த அந்த ஓடக்கரைக்கு ஒரு ஊழியக்காரர் மூலமாக கொண்டு வந்து அங்க ஒரு வீட்டை கட்டி அவர்கள் பிள்ளைகளை வளர்த்தாங்க. அப்புறம் தாத்தா வந்தவர், தாத்தாவும் கிறிஸ்தவம் நல்ல ஒரு மார்க்கம்தான், என் மனைவி செலக்ட் பண்ணது கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லி அவர்களும் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாங்க. அப்பா அம்மா ஆரம்ப காலத்துல நாங்கள்லாம் சிஎம்எஸ் என்கிற ஒரு சபையை சார்ந்து நாங்க இருந்தோம். சோ அதுல ரொம்ப தீவிரமாக செயல்படக்கூடிய ஒரு நல்ல குடும்பம். சோ எங்களையும் சின்ன வயசுல ரொம்ப ஆவிக்குரிய வாழ்க்கையில அதிகமாக வளர்த்தாங்க. அதுல முக்கியமா பங்கு வந்து ஃபேமிலி ப்ரேயர். காலையில எங்க அப்பா அம்மா வந்து 4 மணிக்கு எழுந்துச்சு, அவங்க ரெண்டு பேரும் பாடல் பாடி ஜெபம் பண்ணுவாங்க, பிள்ளைகளை எழுப்ப மாட்டாங்க. ஆனா நைட் வந்து கம்பல்சரியா பிள்ளைகள் உட்காரணும். சோ அந்த ஜெபத்தின் மூலமாகத்தான் நாங்க எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை வளர்வதற்கு ஆண்டவர் உதவி செய்தார். அப்புறம் காலங்கள் வளர வளர ஆவிக்குரிய சத்தியங்களை நாங்க அறிந்து கொண்டு இந்தியன் பெண்டிகாஸ்டல் சர்ச்ல, ஐபிசி சர்ச்ல நாங்க இணைந்து சோ ஞான ஸ்நானம் எடுத்து ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்னும் வளர்வதற்கு ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்தார். நல்ல அழகா சுருக்கமா சொன்னீங்க உங்களுடைய சிறு பிராயத்தை குறித்து. அடுத்த அண்ணா நம்ம பார்க்கும்போது இப்படி நல்ல ஜபத்திலையும் கண்டிப்பா வேத வாசிப்புல சபை ஒழுக்கங்கள்ல உங்களை வளர்த்திருப்பாங்க உங்களுடைய பேரண்ட்ஸ். இப்படி வளர்க்கப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில ரட்சிப்புன்ற ஒரு அனுபவம் தேவைப்பட்டுச்சா? கண்டிப்பா தேவைப்பட்டுச்சு. ஏன்னா நம்ம வந்து அந்த நாட்கள்ல அப்பா அம்மா கிறிஸ்டியன், நம்மதும் கிறிஸ்டியனா இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு இதுதான் இருந்தது. வழிய அந்த ரட்சிப்பின் அனுபவம் வேணும்ங்கிறத வந்து சிஎம்எஸ் சபையிலும் இன்னும் சொல்லிக் கொடுக்கல, ஐபிசி சபையிலும் சொல்லிக் கொடுக்கல, அதுதான் உண்மை. ஆனா நான் என் படிக்கிற காலத்துல நான் கன்னியாகுமரி மாவட்டத்துல ஜேம்ஸ் டவுன் அப்படின்னு சொல்லி ஒரு ஊர்ல வந்து 11th+2 பண்ணேன். அங்க இருக்கும் போதுதான் அந்த ரட்சிப்பு கண்டிப்பா வேணும்ங்கிறத ஒரு கன்வென்ஷன் கூட்டத்துல நான் அறிந்து கொண்டு அன்றைக்கே ஆண்டவருக்கு என்னை ஒப்பு கொடுத்தேன். அன்றைக்கு தான் அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை என்னுடைய 17வது வயதுல நான் பெற்றுக்கொண்டேன். அந்த அனுபவத்தை குறிச்சு கொஞ்சம் சொல்லுங்களேன், அது எப்படி அந்த ரட்சிப்பை நீங்க பெற்றுக்கொண்டீங்க? அது வந்து ஒரு 4 நாள் கன்வென்ஷன், வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு நாகர்கோயில். அப்பொழுது சாது இயேசுதாஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஐயா உண்டு, வருகையின் தூதன் அப்படிங்கிற ஒரு பத்திரிகை அவன் நடந்துட்டு இருந்தாங்க. சோ வருகையின் தூதன் ஆசிரியர் அப்படின்னு அவங்க இதை பேர்ல போடுவாங்க. சோ அவங்க வந்து ஆண்டவரால் அந்த நாட்கள்ல வல்லமையாக பயன்படுத்தப்பட்ட ஒரு தேவனுடைய மனிதர். அவங்க அந்த ஐபிசி சர்ச்சுடைய கன்வென்ஷனுக்கு 4 நாள் பேசுறதுக்கு வந்திருந்தாங்க. ஸோ அதுல முதல் நாளே அந்த ரட்சிப்பு எவ்வளவு மனுஷனுக்கு அவசியம்ங்கிறத அவங்க சொல்லும் போதுதான், இதுவரைக்கும் யாரும் சொல்லி கொடுக்கல, சண்டே ஸ்கூல்லையும் சொல்லி கொடுக்கல, மற்றபடியும் நான் அதை பற்றி சபையில கேள்விப்படவும் இல்லை. ஸோ அந்த கன்வென்ஷன்ல அந்த வியாழன் கிழமை முதல் முறையை கேள்விப்பட்டு அன்றைக்குதான் என்னுடைய வாழ்க்கை ஆண்டவர் ஒப்பு கொடுத்த பாபங்களை அறிக்கை செய்து மனம் திரும்புவதற்கு ஆண்டவர் ஒரு நல்ல வாய்ப்பை அன்றைக்கு கொடுத்தார். அதுல என்னன்னா ஒரு சின்ன பயம், என்னன்னா பயம் கலந்த ஒரு பக்தின்னு சொல்லலாம். ஆண்டவர் இன்னைக்கு வந்தா நீ எங்க போவ அப்படிங்கிற ஒரு கேள்விக்குரிய வந்து திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அப்ப ரட்சிக்க பண்ணலன்னா நீ பரலோகத்துக்கு போவே முடியாது அப்படிங்கிற அந்த கேள்வி வந்து திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டு இருந்ததுனால எனக்கு ஒரு பயமும், ஏன்னா கண்டிப்பா பரலோகத்துக்கு போகணுங்கிற ஆசை உண்டு. சோ அந்த காரணத்தினாலதான் அன்னைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்தேன், பாவத்தை அறிக்கை செய்து. அதுக்கு பிறகு அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொண்ட பிறகு என்னுடைய வாழ்க்கையில இந்த ஜபம், வேதம் வாசிக்கிறது, இது எல்லாமே இயல்பா சந்தோஷமா இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி வரையும் அப்பா அம்மா பைபிள் வாசித்தியா அப்படின்னு கேட்பாங்க, கேட்கலன்னா சாப்பாடு கிடைக்காது, பைபிள் வாசிக்கலன்னா சாப்பாடு கிடைக்காது, ஞாயிற்றுக்கிழமை சண்டே ஸ்கூல்ல அல்லது சர்ச்சில் வசனம் சொல்லலைன்னா அன்னைக்கு மத்தியானம் சாப்பாடு கிடைக்காது. ஸோ இப்படி ஒரு கண்டிப்பான பக்தியில வளர்ந்தேன். ஆனா இப்போ வந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில அந்த மறுபிறப்பை அடைந்த பின்பு நானே பைபிள் வாசிக்கணுங்கிற வாஞ்சை, அந்த பைபிள் வாசிக்கலன்னா அன்னைக்கு ஒரு வெறுமைய உணர்ற மாதிரி இருக்கும். அதனால அந்த வாஞ்சை, ஜெபிக்கிறங்கிற வாஞ்சை, ஊழியத்துல ஈடுபடணுங்கிற வாஞ்சையெல்லாம் இருந்துச்சு. இதுல இன்னொரு காரியம்னா எங்க ஸ்கூல்ல என் கூட படிக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் பற்றி சொல்லணுங்கிற அந்த அந்த எண்ணம் வந்து ரொம்ப மனசுல இருந்துச்சு. அதனால எல்லார்ட்டையும் நான் சொல்ல ஆரம்பிச்சேன். ஸோ அது ஒரு பெரிய மாற்றம் ரட்சிக்கப்பட்ட பின்பு. இப்ப நீங்க மாற்றங்களை பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க, நான் இந்த ரட்சிப்பின் அனுபவத்தை கடந்து வந்த பிறகு அதற்கு முன்பாகவும் நீங்க வேதம் வாசிச்சிருக்கீங்க, ஜெபிச்சிருக்கீங்க, ஆனா கட்டாயத்தின் பேர்ல.
ஆனா இப்போ உங்களால வாசிக்கல அப்படின்னா ஒரு வெறுமையை நீங்க உணர்ற அளவுக்கு அதுல ஒரு பலனை நீங்க உங்களால பார்க்க முடிஞ்சது. அப்புறம் நீங்க சொன்னீங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில நீங்க ஆண்டரை பத்தி சொன்னீங்க, இப்படி ஒரு சில மாற்றங்கள் வேற என்ன குறிப்பாக உங்க ரட்சிப்புக்கு முன்பும் பின்பும் உள்ள மாற்றங்கள் அப்படின்னு நீங்க சொல்லக்கூடியது ஏதோ இருக்கா? இப்போ நாங்க அந்த ஐபிசி சர்ச் எல்லாம் சண்டே ஸ்கூல்ல வந்து ஐபிசி சர்ச்சும் சரி சிஎம்எஸ் சபையிலும் சரி சண்டே ஸ்கூல்ல வந்து சினிமா பார்க்க கூடாது அது பாபம் அப்படின்னே தான் போதிக்கப்பட்டிருக்கிறோம். ஆமா, ஆனா நான் ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட பிறகு சினிமா பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய வந்துச்சு. ஏன்னா நான் வந்து ஸ்கூல்ல கபடி பிளேயர், அதனால பல இடங்களுக்கு விளையாட போவோம். அப்போ ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா எல்லா பசங்களும் வந்து விளையாடணும், இது படம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அதுல வந்து போல்டா முடியாது, நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் வெளியே போனாலும் நான் என் ஊர் பழக்கம் இல்லாத இடத்துல தனியா இருந்து சோ சாட்சியா இருப்பதற்கு ஆண்டவர் உதவி செய்தார். அது ஒரு பெரிய மாற்றம். சிறு வயதுல உங்களுக்கு என்னவா ஆகணும்னு ஆசைனா, இப்ப நீங்க கபடி பிளேயர் எல்லாம் இருந்திருக்கீங்க, சோ சின்ன வயசுல உங்க ஆம்பிஷன் என்னவா இருந்தது? என்னுடைய ஆம்பிஷன் வந்து டபேலிஸ்டா மாறணும், டபேலா வாசிக்கணும்னு தான் எனக்கு பெரிய ஒரு வாஞ்சை. அதுக்கு பிறகு பிளஸ் டூ படிக்கிற நேரத்துலதான் இந்த கம்ப்யூட்டர்ங்கிறது வந்து அறிமுகம் ஆகுது. அது வரைக்கும் கம்ப்யூட்டர்ங்கிறது தெரியாது. தமிழ்நாட்டுல ஒரு சில கவர்மெண்ட் காலேஜ்ல மாத்திரம்தான் அந்த கம்ப்யூட்டர் கோர்ஸ் இருந்துச்சு. அதை படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி எங்க அப்பா அம்மாட்ட ரொம்ப நான் வற்புறுத்தி கேட்டேன். ஆனா ஃபினான்சியல் கஷ்டத்தினால அந்த நேரத்துல அவங்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனாலும் சரி, ஆண்டவர் சித்தம் எது இருக்குதோ அதன்படி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நான் வந்து டைப்ரைட்டிங் ஷார்ட்ஹேண்ட் படிக்கிறதுக்கு போனேன். சோ பிரேஸ் லார்ட் அண்ணா. சோ இப்போ நம்மளுடைய உங்களுடைய சிறு வயதுல இருந்து நீங்க ரட்சிக்கப்பட்ட அந்த அனுபவங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில கூட நீங்க ஊழியம் செய்ய ஆரம்பிச்சீங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்க, வேற என்ன விதங்கள்ல உங்களுடைய உங்களை ஊழியத்துல நீங்க ஈடுபடுத்திருந்தீங்க அண்ணா அந்த வாலிப நாட்களை, நீங்க 3 நேரமா ஊழியத்துக்கு பிரிஞ்சு வரதுக்கு முன்னால? அங்க ஸ்கூல்ல படிக்கும் போதே ஐபிசி சர்ச் அவங்க கூட சேர்ந்து கிராம ஊழியங்களுக்கு போவோம். அப்போ பேண்ட் எல்லாம் வாசிப்பேன், எல்லா பாஸ்டர்ஸும் வருவாங்க. சின்ன பிள்ளைகள்ல நான் மட்டும்தான் இருப்பேன். சின்ன பிள்ளைகள் மீன்ஸ் ஒரு 11th பிளஸ் டூ படிக்கிற பிள்ளைகள நான் மட்டும்தான் இருப்பேன். அப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அந்த ஊழியம் செய்யறதுக்கு போறது. அந்த சந்தோஷத்தை வந்து நம்ம விவரிக்கவே முடியாது. ஆமா, சில இடங்கள்ல எதிர்ப்புகள்லாம் அந்த நேரத்துல வந்திருக்கு, அதெல்லாம் ஒண்ணு பெருசாவே தெரியாது. சோ அந்த கிராம ஊழியங்களுக்கு போறது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இந்த நாட்களில. சோ அந்த நாட்கள் நீங்க கிராம ஊழியங்கள் பண்ணிருக்கீங்க, மியூசிக் மினிஸ்ட்ரியில உங்களை நீங்க ஈடுபடுத்தி இருக்கீங்க, சிறு பிள்ளைகள் மத்தியில அப்பவே உங்களுக்கு ஊழியம் ஆரம்பிச்சதா? இல்ல இல்ல இல்ல, சிறு பிள்ளைங்க ஊழியத்துக்குள்ள நீங்க எப்படி வந்தீங்க, அந்த ஆர்வம் உங்களுக்கு எப்படி வந்தது? சரி, நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அந்த அந்த கன்வென்ஷன் முடியறதுக்கு முன்னாடி, அந்த ஞாயிற்றுக்கிழமை முடியறதுக்கு முன்னாடியே நைட் வந்து ஆண்டவர் எனக்கு ஒரு தரிசனம் கொடுத்தார். ஒரு மலைப்பாங்கான இடத்துல நான் வந்து ஒரு ஒத்தடி பாதை அதுல நடந்து போற மாதிரி இருக்கும். நடு வழியில ஒரு சின்ன குழியில நிறைய குட்டி குட்டி மீன்கள் இருக்கும், அதை வந்து ஒரு கால் வச்சு தாண்டி போயிடுவேன். ஆனா போயிட்டு திரும்பி பார்ப்பேன், ஐயோ பாவம் இந்த மீன்கள் எல்லாம் சின்ன சின்ன மீன்களா இருக்குது, தண்ணி கொஞ்சம்தான் இருக்குது, என்ன கொஞ்ச நேரத்துல இந்த தண்ணி வச்சு போச்சுன்னா இது செத்து போயிடுமேன்னு ஒரு பரிதாபம் வரும். ஆனா நான் திரும்பி போக ஆரம்பிச்சிருவேன், அந்த தரிசனம் நின்றோம். இந்த தரிசனம் வந்து என் வாழ்க்கையில ரொம்ப நாட்கள் அடிக்கடி வந்துகிட்டே இருந்துச்சு. நான் இதை எந்த பாஸ்டர்ஸ்டையும் ஷேர் பண்ணவில்லை, பெரியவங்ககிட்ட ஷேர் பண்ணவில்லை, நான் இதை ஒரு கனவுன்னு தான் நினைச்சுக்கிட்டே இருந்தேன். வழிய இது ஆண்டவர் ஊழியத்துக்காக என்னை அழைக்கிறார் அப்படிங்கிறத நான் உணர்ந்து கொள்ளலை. ஸோ அதனால அதை பற்றி நான் ஜபிக்கவே இல்லை. ஆண்டவரை என்ன இப்படி வருதுன்னு சொல்லி அடிக்கடி வரதே இந்த தரிசனம் இந்த சொப்பனம் அப்படிங்கிறத பற்றி ஆண்டவர்கிட்ட ஜபிக்கவே இல்லை. அது என்னுடைய அறியாம அப்படிதான் நான் நினைக்கிறேன். ஒருவேளை பெரியவங்க கிட்ட பயந்து கொண்டுட்டா அந்த காலத்திலேயே எனக்கு அவங்க ஊழியத்துக்கு தான் ஆண்டவர் அழைச்சிருக்காரு அப்படிங்கறத சொல்லியிருக்கலாம். சோ நான் யார்கிட்டயும் பயந்து கொள்ளவும் இல்லை. அதுக்கு பிறகு நான் சென்னைக்கு வந்துட்டேன். சென்னையில வந்து படிச்சுக்கிட்டு நண்பர் ஜப குழுல அவங்களுக்கு நான் ஸ்டெனோகிராஃபரா இருந்ததுனால கொஞ்சம் உதவி செய்துட்டு இருந்தேன். அப்பவும் எனக்கு சிறுவர் ஊழியத்தை பத்தி தெரியாது. ஆமா, அதுக்கு பிறகு ஸ்கிரிப்சர் யூனியன்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அங்க போன நேரத்துலதான் அங்கேயும் ஸ்டெனோகிராஃபரா தான் ஜாயின் பண்ணேன். இன்னைக்குலாம் ஸ்டெனோகிராஃபர்னா நிறைய பேருக்கு என்னன்னே தெரியாது, அந்த ஷார்ட்டன் எல்லாம் தெரியாது. அன்றைக்கு வந்து ரொம்ப வேலை வாய்ப்பு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு படிப்பு அதாதான் இருந்துச்சு. ஸோ 4 ஹையர் முடிச்சிருந்தா உடனே நமக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும். ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலை, நான் 4 ஹையர் முடிச்சு ஸ்கிரிப்சர் யூனியன்ல ஜாயின் பண்ணும் போதும் அங்க வந்து சிறுவர் ஊழியம் தான் அதிகமா.
நீங்க அதிகமா உங்களை வந்து இந்த மினிஸ்ட்ரி ஆர்கனைசேஷன்ஸ்ல ஈடுபடுத்திக்கிட்ட காரணம் என்னன்னா, நீங்க ஏன் வெளியில கவர்மெண்ட் ஜாப் அந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணாம மினிஸ்ட்ரி ஆர்கனைசேஷன்ஸ்லயே நீங்க வேலை பார்க்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன்? ஆக்சுவலா என்னுடைய ரெண்டாவது அக்கா வந்து செக்ரட்டரியேட்ல அவங்க ரிட்டையர் ஆயிட்டாங்க. அவங்க டெப்டி செக்ரட்டரியா இருந்து ரிட்டையர் ஆனாங்க. ஒரு முறை அவங்க செக்ஷன் ஆபீசரா இருக்கும் போது நான் செக்ரட்டரியேட் போனேன். செக்ரட்டரியேட்னா ரொம்ப எதிர்பார்த்து போனேன். ஆனா அங்க உள்ள அந்த டேபிள் சேர் ஃபேனு அங்க இருக்கிற அந்த ஃபைல்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது குப்பை மாதிரி இருந்துச்சு. அதனால எனக்கு இந்த கவர்மெண்ட் ஜாபே வேண்டாம், பிரைவேட்ல போய் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்துச்சு. நான் நண்பர் சிஸ்டர் ஜபக்குள்ள இருக்கும்போது இந்த அரைக்குவல் மீட்டிங் எல்லாம் நடத்துவாங்க. அப்பெல்லாம் நிறைய பேர் வாலிபர்கள் வந்து ஊழியத்துக்கு மிஷினரியா போறதுக்கு ஒப்பு கொடுப்பாங்க. ஆனா எனக்கு ஊழியத்துக்கு போறதுக்கு விருப்பம் கிடையாது. ஊழிய செய்யணும், சம்பாதிச்சுட்டே ஊழியம் செய்யணும் அப்படிங்கறதுதான் எனக்கு இருந்துச்சு. ஒரு முறை கூட ஸ்டான்லி பிரின்ஸ்னு ஒரு அண்ணன் ஒரு யூத் மீட்டிங்ல 42 பேர் அன்னைக்கு வந்து திருவள்ளூர்ல மிஷினரியாக ஒப்பு கொடுத்தாங்க. அவங்கள கூட்டிட்டு நான் பைக்ல மெட்ராஸ் வந்துட்டு இருக்கும் போது அவங்க கேக்குறாங்க, தம்பி எல்லா மீட்டிங்கும் என்னை கூட்டிட்டு போற, கூட்டிட்டு வர்ற, ரொம்ப சந்தோஷம், உற்சாகமா எல்லா ஊழியத்திலையும் நீ ஈடுபடுற. ஆனா இவ்வளவு ஒவ்வொரு மீட்டிங்ல 20 பேர், 30 பேர், 40 பேர் ஊழியத்துக்கு மிஷினரியா போறேன்னு ஒப்பு கொடுக்குறாங்க, ஆனா நீ மட்டும் இடிச்ச புளி மாதிரி இருக்கேன்னு இந்த வார்த்தையை எனக்கு பயன்படுத்தினார். அதுக்கு நான் பதில் சொல்லலை அண்ணன்ட்ட. சோ ஸ்கிரிப்சர் யூனியன்ல எனக்கு சேலரி அதிகம், அதனால நான் வந்து அங்க போய் ஜாயின் பண்ணேன். ஆனா அங்க போன பிறகுதான் இந்த சிறு சிறுவர் ஊழியத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன். ஸ்டெனோகிராஃபரா இருக்கிறதுனால என்னை அவங்க பயன்படுத்தல. சோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. ஒரு நாள் எதிர்பாராத விதமாக என்எல்ஏஜி நியூ லைஃப் ஏஜி சர்ச்ல வந்து ஒரு ப்ரோக்ராம், சில்ட்ரன் ப்ரோக்ராம், கிட்டத்தட்ட ஒரு 3000 பிள்ளைகள் கேதர் ஆகியிருக்கிறாங்க. நான் டீம் கூட சேர்ந்து சாங்ஸ் மட்டும், சாங்ஸ் அண்ட் ஸ்கிட் மட்டும் பிராக்டிஸ் பண்ணியிருக்கோம். 4 வாரம் பிராக்டிஸ் பண்ணியிருக்கோம். ஆனா எங்களுக்கு கொடுக்கப்பட்ட டைம் வந்து 45 மினிட்ஸ் தான். அந்த 45 மினிட்ஸ்ல ஒரு சாங் கற்றுக் கொடுக்கணும், ஒரு கேம் நடத்தணும், ஒரு ஸ்கிட் போடணும், ஒரு டாக் இருக்கு. டாக் வந்து எங்களுடைய லீடர் ராஜா சிங்னு ஒரு மூத்த அண்ணன் இருந்தாங்க, அவங்க எடுப்பாங்க. இதுல முக்கியமா இந்த சாங்ஸும் ஸ்கிட்டும் லீட் பண்ணக்கூடிய அண்ணன் கடைசி நேரம் வராம போயிட்டாரு. அப்ப அந்த ராஜா சிங்கனை வந்து என்கிட்ட கேக்குறாங்க, எப்படி கேர்லைப்பு வரலையா ஜேம்ஸ், நீங்க நடத்துறீங்களா அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டுட்டு என்கிட்ட பதிலே எதிர்பார்க்காம போய் ஸ்டேஜ்ல உட்காந்துட்டார். சோ பாஸ்டர் மோகன் நான் ப்ரேயர் பண்ணி ஆரம்பிச்சு டக்குன்னு என் கையில மைக்க கொடுத்துட்டாங்க. நான் அது வரைக்கும் என் லைஃப்ல மைக் பிடிச்சதே இல்லை. ஏன்னா கிராமங்கள்ல மைக் இருக்காது, இன்றைக்கு எல்லாமே இருக்குது. ஆனா அந்த காலங்கள்ல வந்து மைக்கு கிடையாது, ஒரே ஒரு பேண்ட் மட்டும்தான் இருக்கும், இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு சொல்றது. சோ மைக்கு கொடுத்தன முதல் முறையா என் லைஃப்ல மைக்க கையில பிடிச்சது அப்போதான். ஆமா, 1991. சோ அப்ப நான் வந்து அந்த பிள்ளைகள், 3000 பிள்ளைகள் இருக்காங்க, கிட்டத்தட்ட ஒரு 500 மேல பெரியவங்க இருக்கிறாங்க, அதுல அந்த சாங்ஸ் லீட் பண்ணேன். அப்புறம் ஸ்கிட் நடிச்சும் போற அந்த ஸ்கிட்டுக்கு உடைய கன்க்ளூஷன் கொடுத்தேன். சோ அதுக்கு பிறகு அந்த ப்ரோக்ராம் முடிச்சுட்டு வெளியே வந்த உடனே அந்த அண்ணன், அவர் என்னுடைய பாஸ், அவர் தான் எனக்கு ஸ்டெனோகிராஃபர், நான் எனக்கு டிக்டேட் பண்ணக்கூடியவர், அவர் என்னை கை கொடுத்துட்டு சொன்னாரு, ஜேம்ஸ் நான் இதுவரைக்கும் உங்ககிட்ட ஆண்டவர் கொடுத்துருந்த அந்த தாளந்த கவனிக்காம போயிட்டேனே அப்படின்னு சொல்லி அவர் சாரி கேட்டார். அதுக்கு பிறகு அந்த சில்ட்ரன் மினிஸ்ட்ல எல்லாவற்றிலையும் என்னை பயன்படுத்தினாங்க. சோ அப்போதான் எனக்கு வந்து ஆண்டவர் சிறுவர் ஊழியத்துக்கு இப்படிப்பட்டதான கிருபைகளை தந்திருக்கிறாருன்னு சொல்லி நானும் சின்ன பிள்ளைகள் ஊழியத்துல மனப்பூர்வமா நான் ஈடுபட ஆரம்பிச்சேன். ஆனா முழு நேரமா ஒப்பு கொடுக்கல. ரொம்ப உண்மையிலே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. கர்த்தர் ஒவ்வொருத்தர நடத்துற விதங்கள், ஒவ்வொருத்தர் குறித்து கர்த்தர் வைத்திருக்கிற தீர்மானங்கள், ஆனா அந்த ரொம்ப சுவாரஸ்யம். ஆக்சுவலா நம்ம என்ன பண்ணுவோம்னா, அப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சதுன்னா, நீங்க ஃபர்ஸ்ட் டைமா இருந்தா கூட நீங்க போல்டா அதை உடனே நீங்க கீழ்ப்படிஞ்சு நீங்க அந்த மினிஸ்ட்ரி எனக்கு செஞ்சிருக்கிறீங்க. அது உண்மையிலே தட் இஸ் அ வெரி கிரேட் சேலஞ்ச். ஏன்னா நமக்கு முதல்ல ஷைனஸ் அப்படின்றதே ஒரு பெரிய காரியம் நம்ம பிரேக் பண்றதுக்கு. சோ ஆனாலும் உங்களுக்கு மேல இருக்கிற அந்த ஊழியக்காரர்கள் சொல்லும் பொழுது எந்த ஹெசிடேஷனும் இல்லாம எனக்கு முதல் தடவையா கத்தர் உங்களை எடுத்து பயன்படுத்த நீங்க விட்டு கொடுத்தீங்க. அது உண்மையிலே இட் இஸ் வெரி நைஸ் டு நோ அண்ணா. ஆனா இப்ப தொடர்ந்து இப்போ நீங்க மினிஸ்ட்ரியில மினிஸ்ட்ரி செஞ்சுட்டு இருந்தீங்க, ஆனா ஒரு முழு நேர ஊழியமாக நீங்க ஒப்பு கொடுத்து வர ஒரு மனப்பான்மை இல்லை அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லியிருந்தீங்க. இந்த மாற்றம் எப்படி வந்தது? எப்படி கத்தர் உங்களை முழு நேர ஊழியத்துக்கு என்று அழைத்தார்?
சோ இப்படிப்பட்ட சூழ்நிலைகள நான் வந்து இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் ஹிந்து பேப்பரை வந்து டெய்லி வாங்குவேன். அதுல இந்த கிளாசிஃபைட் இருக்கிற பேஜை வந்து எல்லாம் பார்ப்பேன். பார்த்து எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணுவேன். பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாம் அப்ளை பண்ணிட்டே இருப்பேன். கடைசியா வந்து நிறைய இன்டர்வியூக்கு போவேன். அந்த ஃபைனல் ஸ்டேஜ்ல வரும்போது கிடைக்காம போயிடும். கடைசியா உள்ள காரியத்தை மாத்திரம் சொல்றேன். ஹெச்ஐடி இருக்குது கிண்டில. சோ அந்த கிண்டி ஹெச்ஐடி இதுல வந்து எனக்கு இன்டர்வியூக்கு கால்ஃபர் பண்ணியிருந்தாங்க. நாங்க ஒரு 140 பேருக்கு மேல அதுல இன்டர்வியூக்கு போயிருந்தோம். ஆனா இருக்கிறது ஒரே ஒரு போஸ்டிங், ஏரோநாட்டிக் டிபார்ட்மெண்ட்ல ஸ்டெனோகிராஃபர். அங்க இருக்கிற செக்ரட்டரிக்கு பிஏவா செலக்ட் பண்றதுக்காக இன்டர்வியூ வச்சிருக்காங்க. முதல் நாள் 100 பேருக்கு மேல வந்திருந்ததுனால பயங்கரமா இருந்துச்சு. கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை. கடைசியா ரெண்டு பேரை செலக்ட் பண்ணாங்க. அந்த ரெண்டு பேர்ல நானும் ஒரு ஆள். இன்னொருத்தர் வந்து செக்குலர்ல கிட்டத்தட்ட 18 வருஷமா ஸ்டெனோகிராஃபரா பணி செய்தவர். அவரும் செலக்ட் பண்ணியிருக்காங்க, என்னையும் பண்ணியிருக்காங்க. அவர் வந்து 3 ஹையர் தான் முடிச்சிருக்கிறார். ஸோ தமிழ் டைப்பிங் ஹையர் முடிச்சிருக்கிறாரு, இங்கிலீஷ் டைப்பிங் ஹையர் முடிச்சிருக்கிறாரு, ஸ்டெனோகிராஃபர் வந்து ஸ்டெனோகிராஃபி வந்து இங்கிலீஷ்ல மட்டும் ஹையர் முடிச்சிருக்கிறார். நான் வந்து 4 ஹையர் முடிச்சிருக்கிறேன். கடைசியா எங்களுக்கு ரிட்டன் டெஸ்ட் அடுத்த நாள் வச்சாங்க. அப்போ ஒரு 20 டிக்டேட் பண்ணாங்க. அதை நாங்க வந்து 45 டைப் பண்ணி கொடுக்கணும். எனக்கு நல்ல ஃபாஸ்டா வரும். நான் பொதுவாக கீபோர்டையே பார்க்க மாட்டேன். ஸோ அவ்வளவு ஃபாஸ்டா பண்ணக்கூடிய ஒரு இது உண்டையான்ட்ட. நான் வந்து அதை 45 டைப் பண்ண வேண்டியதை வெறும் 25 அடிச்சு போட்டு ஒரு மிஸ்டேக் இல்ல கொடுத்துட்டு வந்துட்டேன். அப்புறம் என்னை தான் செலக்ட் பண்ணாங்க. அடுத்த நாள் வந்து ஜாயின் பண்ண சொன்னாங்க. நான் ரொம்ப சந்தோஷமா ஜாயின் பண்ணதுக்கு போனேன். அங்க போகும்போது கூட இன்டர்வியூக்கு 2 போன டைம் கூட அங்க செக்யூரிட்டி ஆபீசர் அவர் வந்து ஒரு ஜீசஸ் கால்ஸ்ல ஃபர்ஸ்ட் பவர் மினிஸ்ட்ரி முடிச்ச ட்ரைனிங் முடிச்சவரா. ஸோ அவருக்கு ரொம்ப சந்தோஷம், நம்ம சேர்ந்து ஊழியம் செய்யலாம் பிரதர், இது நம்ம ஓனர் ஒரு கிறிஸ்டியன், நிறைய கிறிஸ்டியன்ஸ் ஒர்க் பண்றாங்க, நம்ம இங்க ப்ரேயர் நடத்தலாம் அப்படின்லாம் உற்சாகப்படுத்தினாரு. எனக்கு அப்பவும் ஒரு சந்தோஷம் அது. நல்ல செக்யூரிட்டி ஆபீஸ்ல இருந்து உள்ள வரைக்கும் ஃபுல்லா ரெட் கார்பெட் தான். அப்பவுமே சென்ட்ரலைஸ்டு ஏசி வச்சிருந்தாங்க. நான் எதிர்பார்த்தது அதுதான். ஸோ கவர்மெண்ட் ஜாப் வேண்டாம், ஆனா இப்படிப்பட்ட கம்பெனி தான் எதிர்பார்த்தேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ முதல் நாள் போறேன். என்ன வந்து அந்த செக்ரட்டரியோட ரூமுக்கு டைரக்டருடைய பிஏ கூட்டிட்டு போறாரு. கேபினுக்கு வெளியே என்ன நிக்க வச்சாரு. இவரு உள்ள போயிட்டு பேசும்போது நான் வெளியே இருந்து பாக்குறேன். அவங்க வந்து ஒரு மலையாளி சார், தமிழ் இங்கிலீஷ் மலையாளத்துல பொறிஞ்சு தள்ளுறாரு, திட்டுறாரு. எனக்கு என்னன்னு புரியல. கடைசியா நான் கேபினுக்கு வெளியே நிக்கிறேன். அந்த டைரக்டருடைய பிஏ வந்துட்டு சொன்னாரு, சார் அவர் ரொம்ப கோபமா இருக்கிறாரு, எனக்கு இப்ப யாருமே வேண்டான்னு சொல்றாரு. என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, அட்மிஷன் டைம்ல அவரு எனக்கு பிஏ வேணும், ஏன்னா அவருடைய பிஏ ரிசைன் பண்ணிட்டு போனதுனால எனக்கு இப்ப உடனே வேணும் அட்மிஷன் டைம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. மேனேஜ்மெண்ட்ல கொடுக்கல. ஸோ அதனால இப்போ அட்மிஷன் டைம் எல்லாம் முடிஞ்சு ரெகுலரா காலேஜஸ் எல்லாம் ஆரம்பிச்ச பிறகு அதிகமா ஒர்க் இருக்காது, இப்ப எனக்கு எதுக்கு பிஏ அப்படின்னு சொல்லி எனக்கு வேண்டவே வேண்டாம் அப்படின்னு ஒரு ரீசன். ரெண்டாவது அட்மினிஸ்ட்ரேஷன்ல உள்ள அவங்களுடைய பிரச்சனை. இன்டர்வியூல இவர் இல்லை, எனக்கு பிஏவா வர்ற ஒரு ஸ்டாஃப நான் செலக்ட் பண்ணாம, நான் இன்டர்வியூ பண்ணாம இன்னொருத்தரை வச்சு, அது வந்து அவங்களுக்குள்ள ஒரு ஈகோ கிளாஷ், அதனால வேண்டாம் அப்படிங்கிற ரெண்டு காரணத்தினால அவரு. அப்போ இந்த அந்த டைம்ல 1991 கடைசி 14,500 என்னுடைய சேலரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. எனக்கு அது ஒரு பெரிய அமௌண்ட்டு அந்த டைம்ல. அப்போ அந்த டைரக்டருடைய பிஎஸ் சொன்னாரு, சார் ஆஸ்திரேலியா போயிருக்கிறாங்க, ஒரு 3 வந்துருவாங்க, சார் வந்த பிறகு எல்லாம் சரியாயிடும், நாங்க ஃபோன் பண்ணி உங்களுக்கு சொல்றோம், நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கங்கன்னு சொன்னாங்க. ஆனா இது வரைக்கும் ஃபோன் வரல. நான் எத்தனையோ முறை அந்த பக்கம் அலைஞ்சு பார்த்தேன். கடைசியா கிடைக்காதுன்னு தெரிஞ்ச பிறகு ஒரு நாள் நான் தங்கியிருந்த ரூம்ல நைட்டு ஆண்டவர்கிட்ட நான் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சேன். ஆண்டவரே, என் வாழ்க்கையில என்ன நோக்கம் வச்சிருக்கீங்க? எங்க அப்பா அம்மா சின்ன வயசுல பிள்ளைகள் எல்லார்ட்டையும் ஒரு காரியத்தை சொல்லுவாங்க, நீ எதனாலும் ஆண்டவர்கிட்ட கேட்கலாம், ஆனா கடைசி ஆண்டவர்கிட்ட உங்க சித்தம் என்னவோ அதை மட்டும் என் வாழ்க்கை நடக்கட்டும் அப்படின்னு ஜெபம் பண்ணணும்னு சொல்லி தந்திருக்கிறாங்க. அதனால இன்றைக்கும் நாங்க ஜெபம் பண்ணும்போது, ஆண்டவரே இதெல்லாம் என்னுடைய விருப்பம், என்னுடைய வாஞ்ச ஆசை இருக்கு ஆண்டவரே, ஆனாலும் உங்க சித்தம் என்னவோ அது மட்டும் என் வாழ்க்கையில் நடக்கட்டும், உங்க சித்தம் இல்லாம எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு ஜெபம் பண்ணக்கூடிய ஒரு பழக்கம் இருந்ததுனால அன்னைக்கு நைட்டும் அப்படி ஜெபம் பண்ண. நான் அப்படி நைட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே லைட் இருக்குது, லைட் போட்டுதான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். ஜெபம் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த அடிக்கடி வருகிற அந்த தரிசனம் இருக்கு இல்லையா,
அந்த தரிசனம் அப்படியே வருது, அப்படியே கண்ணு முன்னாடி வருது. ஸோ வந்த உடனே ஆண்டவர்கிட்ட அப்பதான் கேட்கற ஆண்டவரே, இது என் வாழ்க்கையில அடிக்கடி வருத, என்னைக்கு உங்களை ஏற்றுக்கொண்டனும் ரட்சிக்கப்படணும் அன்னையிலிருந்து இந்த தரிசனம் எனக்கு அடிக்கடி வந்துகிட்டே இருக்க ஆண்டவரே, இதை பற்றி நான் ஒண்ணுமே உங்ககிட்டயும் கேட்கல, என்னுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லும் போதுதான் யோபான் சுவிசேஷம் கடைசி அதிகாரத்துல உள்ள காரியத்தை ஆண்டவர் எனக்கு ஞாபகப்படுத்தினாரு. அப்போ அதை நம்ம திருப்பி வாசிக்கும் போதுதான் ஊழியத்துக்கு ஆண்டவர் என்னை அழைக்கிறார் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்போ உடனே அன்னைக்கே அந்த நைட்டே நான் தனிமையா இருக்கும் போதே ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரை இனிமேல் நான் வேலை தேட மாட்டேன் அப்படின்னு சொல்லி எல்லா சர்டிபிகேட்டையும் எடுத்து ஒரு சணல் கயிறு வச்சு கட்டி ஓரம் தூக்கி வச்சுட்டு நான் உங்க ஊழியத்துக்கு என்னை அர்ப்பணிக்கிற ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தேன். சோ இதுதான் நான் ஊழியத்துக்கு வந்தவுடைய அனுபவம். நான் அன்னை அடுத்த நாள் காலையில எங்க அப்பா அம்மாவுக்கு ஒரு கடிதம் எழுதுறேன், நான் ஊழியத்துக்கு போறேன், ஆண்டவர் என்னை ஊழியத்துக்கு அழைச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி. அதே போல அந்த ஐபிசி சர்ச்ல என்னை ஆண்டவருக்குள்ள வழி நடத்தின அந்த பாஸ்டருக்கும் அன்னைக்கே கடிதம் எழுதுறேன். ரெண்டு பேர்கிட்ட எங்க அப்பாட்ட இருந்தும் கடிதம் வந்துச்சு, அந்த பாஸ்டர் இருந்தும் கடிதம் வந்துச்சு. ரெண்டு பேருமே வேண்டாங்கிற ஒரு மாதிரி எழுதியிருந்தாங்க, ஊழியத்துக்கு வேண்டாம். அந்த பாஸ்டர் வந்து ஒரு வசனம் எழுந்த, ஆரோனை போல அழைக்கப்பட்டால் ஊழிய இந்த கனமான ஊழியத்திற்கு ஒருவனும் தானா ஏற்படுவது இல்லை அப்படின்னு நல்ல வசனம் குறிப்பிட்டு இருந்தாங்க. ஆனாலும் அவங்க வந்து நல்லது நீ ஊழியத்துக்கு போ அப்படிங்கிற வார்த்தை அவங்ககிட்ட வரல. அதுக்கப்புறம் நான் ஊழியத்துக்கு வந்து ஆண்டவரை பயன்படுத்துறத பார்த்துட்டு சந்தோஷப்பட்டாங்க. Praise the Lord. So, ஊழியத்துக்கு முழு நேரமா கர்த்தரை மாத்திரம் சார்ந்து வரணும் அப்படின்னு சொன்னா ஒரு பெரிய சேலஞ்ச். நம்ம வேலை பார்த்துட்டே ஊழியம் பண்ணலாம் அப்படின்னு நினைச்ச நீங்க இந்த ஊழிய அழைப்பை ஏத்துக்கும் போது உங்களுக்கு எப்படியா இருந்தது, அந்த மனநிலை எப்படி இருந்தது? அந்த தரிசனம் கிடைச்சது, நைட் நீங்க ஒப்பு கொடுத்தீங்க, ஆனாலும் அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்றது குறிச்சு உங்களுக்கு அப்பவுமே ஒரு தெளிவு இருந்ததா? நீங்க என்ன செய்ய போறீங்க, எப்படி நடக்க போகுது பாதை? இல்ல, ஒண்ணுமே தெளிவு இல்லை எனக்கு அந்த டைம்ல. இதுதான் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தாச்சு, ஆண்டவர் நடத்துவாருங்கிறதுதான் இருந்துச்சு. சோ அப்பா அம்மா என்ன சொன்னாங்கன்னா, நீ கல்யாணம் பண்ணிட்டு அப்புறம் ஊழியத்துக்கு போ அப்படின்னு சொன்னாங்க. ஆனா நான் என்ன சொன்னா, நாளைக்கு ஏதாவது கஷ்டங்கள் பண்ண பிரச்சனைகள் வந்துச்சுன்னா அந்த கஷ்டம் என்னையோட போயிடும். கல்யாணமும் பண்ணிட்டு இன்னொரு பிள்ளையையும் கஷ்டப்படுத்துற மாதிரி இருக்கும். அதனால நான் கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியே ஊழியத்துக்கு போயிட்டு கொஞ்சம் ஊழியத்துல வளர்ந்த போதே கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னேன். ஆனா அப்பா அம்மா அதுக்கு ஒத்துக்கவே இல்லை. இல்ல, நீ கல்யாணம் பண்ணிட்டு தான் நீ வந்து ஊழியத்துக்கு போகணும், அப்பதான் உனக்கு வந்து சமுதாயத்துல ஒரு ரெகக்னேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப வற்புறுத்தினாங்க. கடைசியா அப்பா அம்மா சொன்னதுபடிதான் நடந்துச்சு. அப்படின்னா கஷ்டம் அப்படின்னு சொல்லி நம்ம பரவலா எல்லாருமே சொல்றத நம்ம கேட்டிருக்கோம். சோ நீங்களும் அந்த நேரத்துல ஊழியத்துக்கு வரும் அப்படின்னும் போது இந்த பாதையில அதிக கஷ்டங்கள் நம்ம சந்திக்க வேண்டும் அப்படின்ற ஒரு மனப்பக்குவம் அந்த டைம்ல உங்களுக்கு இருந்திருக்கும். நம்ம நேரம் குறைவா இருக்கு, ஆனாலும் தெரிஞ்சுக்க ஒரு சின்ன ஆசை, அப்படி நீங்க நடந்து போன பாதைகள்ல நேர்ந்த கஷ்டங்கள் ஏதாவது இருக்கா? அப்படி இல்லைன்னா அந்த பகுதியிலயும் கர்த்தர் எப்படி உங்களை இன்னும் விசுவாசத்துல வளர்த்தாங்க அப்படின்றது குறிச்சு நீங்க ஏதாவது சுருக்கமா ஷேர் பண்ணா நல்லா இருக்கும். கண்டிப்பா கண்டிப்பா. கல்யாணம் முடிஞ்சது, கல்யாணம் முடிஞ்ச பிறகு நாங்க முழு நேரமா ஊழியத்துக்கு நாங்க வந்துட்டோம். சோ ஸ்கிரிப்சர் யூனியன்ல விட்டுட்டு ஊழியத்துக்கு வந்தோம். ஆரம்ப நாட்டுல கொஞ்ச நாள் எனக்கு வந்து ஸ்கிரிப்சர்ல 11 வருஷம் நான் இருந்ததுனால எனக்கு வந்து அந்த PF அமௌண்ட், கிராஜுவிட்டி அமௌண்ட் எல்லாம் கொஞ்சம் இருந்துச்சு. சோ அதை வச்சு கஷ்டம் இல்லாம ஒரு 6 மாசம் போயிடுச்சு. அதுக்கு பிறகுதான் எனக்கு கஷ்டம் தெரிய ஆரம்பிச்சு, பண கஷ்டம் தெரிய ஆரம்பிச்சு. அந்த டைம்ல என் கூட ஒர்க் பண்ண ஒரு அங்கிள் வந்து மாசம் 10 ரூபாய் நான் ஊழியத்துக்கு தரேன் அப்படின்னு சொல்லி அவங்க ப்ராமிஸ் பண்ணி தருவாங்க. அதுக்கப்புறம் அதை 20 ரூபாயை ஆக்குனாங்க. இப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு 8 மாசம் கழிச்சு எனக்கு தெரிஞ்ச எப்படி பாஸ்டர் ராபர்ட் சைமன் வெப்சைட்ல எல்லாம் நாங்கள் வந்து எஸ்யூல மீட் பண்ணுமோ அதே போல ஒரு பிராமின் குடும்பம், அவங்க ஆண்டோட ஏற்றுக்கொண்டு நல்ல ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில இருக்கிறவங்க, அவங்க அடிக்கடி குடும்பமா அங்க வருவாங்க, அவங்களும் நல்லா பழகிட்டாங்க. அவங்க கேட்டிருக்காங்க, பிரதர் ஜேம்ஸ் எங்க ஊழியத்துக்கு போயிட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க என்னைய கான்டாக்ட் பண்ணி ஒரு முறை வீட்டுக்கு வர சொன்னாங்க. அப்போ அவங்க வந்து ப்ராமிஸ் பண்ணாங்க, நான் வந்து மாசம் ஒரு 2000 ரூபீஸ் உங்க ஊழியத்துக்கு தரோம், ஆனா எவ்வளவு நாள் தருவேன் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆண்டவர் எவ்வளவு நாள் உங்களுக்கு தர்றதுக்கு வழி வாசல திறந்திருக்கிறாரோ அது வரைக்கும் தருவேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த 2 அமௌண்ட் தான், 2020 ரூபாய் அப்படிதான், அவ்வளவுதான் மொத்த அமௌண்டே வரும். ஸோ இதுலதான் குடும்பத்தை நாங்க நடத்திட்டு இருந்தோம். ஒரே ஒரு முறை மாத்திரம் ஒரு சாட்சியை சொல்றேன். நங்கநல்லூர்ல ஒரு வீட்டு ஜப கூட்டத்துல நான் வந்து ஆண்டோட செய்தியை கொடுப்பதற்கு என்னை கூப்பிட்டு இருந்தாங்க. நானும் வாரேன்னு சொல்லிட்டேன். ஆனா அன்னைக்கு காலையில வந்து எனக்கு வண்டியில பைக் இருக்கு, ஆனா பெட்ரோல் இல்லை.
எப்படி போறதுல கையில ஒரு பைசா கிடையாது. இப்போ நான் சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கிறத பார்த்தோன்னே என் ஒய்ஃப் சொல்றாங்க, விசுவாசத்தோட போங்க, ஆண்டவர் யாரையா வச்சு பஸ்ல டிக்கெட் எடுப்பாரு அப்படின்னு. அது உண்மையான விசுவாசத்தோட என் மனைவி சொன்னாங்களா கிண்டல் சொன்னாங்களா எனக்கு தெரியாது. அப்படி சொன்னாங்க, நானும் அதை பெரிய மனசுல அதை வச்சுக்கல. ஆனா சாயங்காலம் ஒரு 4 மணிக்கு போல என்னுடைய மனசுக்குள்ள ஒரு தோணுது, சைக்கிள் இருக்கு இல்லையா அப்படின்னு சொல்லி உடனே சைக்கிளை எடுத்துட்டு நான் கிளம்பிட்டேன். திருவானிமீர்ல இருந்து நங்கநல்லூர் போறதுக்குள்ள ஒரு 6-7 இடத்துல நான் வந்து இறங்கியிருப்பேன். ஏன்னா கை கால்லாம் வலிக்குது, அந்த மசில்ஸ் எல்லாம் வலிக்கு. ஏன்னா நான் வந்து 88 இருந்து இந்த ஊழியத்துக்கு வந்த 2000 வரைக்கும் சைக்கிள் ஓட்டல, அதுக்கு முன்னாடிதான் ஓட்டியிருக்கேன். அதுக்கு பிறகு இத்தனை வருஷம் நான் சைக்கிள் ஓட்டதே இல்லை, அதனால சைக்கிள் ஓட்டுறது கஷ்டமா இருந்துச்சு. ஸோ அப்படி ஒரு 6-7 இடத்துல இறங்கி நின்று தான் போய் நங்கநல்லூர் போய் சேர்ந்தேன். அந்த ஊழியத்தை முடிச்சுட்டு நிறைய பேர் ஜெர்மன் வந்தாங்க, டிஃபன் கொடுத்தாங்க. சாப்பிட்டுட்டு இருக்கும்போது எனக்கு சோதனைக்காகவே சிலர் கேட்கறாங்க, கார்லயா வந்தீங்க பைக்லயா வந்தீங்க அப்படின்னு சொல்லி. நான் யாருக்குமே சரியா பதில் சொல்லல அதுக்கு, சைக்கிள்ல வந்து. ஏன்னா அங்க வந்திருக்கிற ஒரு 15-20 பேர்ல ஒரு 4-5 பேர் கார்ல வந்திருக்காங்க, மற்ற எல்லாருமே பைக்ல வந்திருக்காங்க, சைக்கிள்ல வந்திருக்கிறது நான் ஒரு ஆள் தான். ஆனா நான் தான் ஸ்பீக்கர் அங்க. சோ அதனால எனக்கு அது ரொம்ப மனசுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. அங்க அவங்க கொடுத்த காணிக்கை வாங்கிட்டு உடனே நான் கிளம்பி போயிட்டேன். அன்றைக்கு ஆரம்பிச்ச அந்த காரியம், அதுக்கு பிறகு என் வாழ்க்கையில ஃபினான்சியல் நெருக்கடிங்கிறது இல்லவே இல்லை. ஒருவேளை நான் எப்படி யோசிப்பேன், அன்னைக்கு நான் வந்து காசு இல்லைன்னு போகாம இருந்திருந்தேன்னா வாழ்க்கையில ஆண்டவர் ஃபினான்சியல் கஷ்டத்தை கொண்டு வந்திருப்பாரோ, இது ஆண்டவருடைய ஒரு டெஸ்டாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். சோ அந்த நேரம் நீங்க முறுமுறுக்கல, ஆண்டவரே உங்களை நம்பி வந்து என்ன எவ்வளவு கஷ்டப்படுத்துறீங்க, நீங்க முறுமுறுக்கல அப்படி தோணவே இல்லை எனக்கு. உங்களுடைய ஊழியத்தின் ஒரு பரிமாணம், நீங்க சிறு பிள்ளைகள் மத்தியில ஊழியம் பண்ணிட்டு இருக்கீங்க, ஆனா பல ஆண்டுகளா நீங்க அந்த ஊழியத்தை நீங்க நடத்திட்டு இருக்கீங்க பிபிஎஸ் மூலமா, மற்றபடி சண்டே ஸ்கூல் மெட்டீரியல் ஸ்கூல்ஸ்ல பிள்ளைகளை சந்திச்சு நீங்க சிறு பிள்ளைகள் மத்தியில ஊழியம் செஞ்சுட்டு இருக்கீங்க. இன்னொரு பரிமாணமா நீங்க மிஷினரி ஊழியத்திலயும் நீங்க ஈடுபட்டு இருக்கீங்க. சோ ஒரிசா மாநிலம் அங்க நீங்க சபைகளை நிறுவி அங்கேயும் மிஷினரி ஊழியத்துல ஈடுபட்டு இருக்கீங்க. சோ அது குறிச்சு சுருக்கமா எப்படி உங்களுடைய மிஷினரி பாரம் எப்படி வந்தது, ஏன் ஒரிசாவை நீங்க செலக்ட் பண்ணீங்க, அங்க இப்ப என்ன ஊழியங்கள் நடந்துட்டு இருக்கு, அது மாத்திரம் கொஞ்சம் சுருக்கமா சொல்லுங்க. நான் ஸ்கிரிப்சர் யூனியன் மகாபலிபுரத்துல இருக்கும் போது ஒரு முறை வந்து நம்ம இந்தியாவில இருக்கிற எல்லா ஃபாரினர்ஸ் அவங்க வந்து வருஷத்துக்கு ஒரு முறை மே மாசத்துல எங்கேயாவது ஒரு இடத்துல அவங்க ஃபேமிலியா மீட் பண்ணுவாங்க. அப்படி ஒரு முறை வந்து மகாபலிபுரம் ஸ்கிரிப்சர் யூனியன் கேம்ப் சென்டருக்கு வந்திருந்தாங்க. ஒரு 20-25 ஃபேமிலிஸ் இருக்கும், எல்லாமே இந்தியாவில இருக்கிற ஃபாரினர்ஸ். அப்போ நான் வந்து கிரஹாம் ஸ்டைன்ஸ் அவங்க ஃபேமிலியை மீட் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு ஆண்டவர் கொடுத்தார். ஸோ அன்றைக்கு அவர்கள் அறிமுகம், அதுக்கு பிறகும் ஒரு முறை அவர்களை நான் சந்திச்சேன். கிரஹாம் ஸ்டைன்ஸ் அவரும் அவருடைய 2 பிள்ளைகளும் வேன்ல வச்சு எரித்து கொல்லப்பட்ட அந்த நாட்களில வந்து அந்த இதெல்லாம் முடிச்சிட்டு சிஸ்டரும் அவருடைய மகளும் மகாபலிபுரத்துல வந்து தங்கி இருந்தாங்க. அப்படி தங்கி இருக்கும்போது என்னுடைய ரூமுக்கு பக்கத்து ரூம்லதான் அவங்க இருந்தாங்க. அவங்களா ஒரு நாள் கூட மீட் பண்ண முடியல, அவங்க வீட்டுக்குள்ளேயே தான் இருந்தாங்க, சாப்பாடு வீட்டுக்குள்ள கொடுத்து அனுப்பிடுவாங்க. ஒரு நாள் வந்து தற்சல வெளியே ஒரு டவல் காய போடுறதுக்கு அவங்க வெளியே வந்தாங்க. அப்போ நான் அவங்கள வந்து விஷ் பண்ணிட்டு அவங்ககிட்ட பேச ஆரம்பிக்கும் போது அவங்க சொன்ன வார்த்தை, ஏதாவது செய்யணும்னா ஒரிசால ஊழியம் செய்யுங்க அப்படின்னு சொன்னாங்க. சோ அந்த ஒரு வார்த்தை வந்து எனக்கு ஒரிசாவை பற்றி ஒரு பாரத்தை ஆண்டவர் கொடுத்தாரு. ஆனா எப்படி போறது என்ன செய்யறதுங்கிறதுல அப்படியே நான் வந்து வருஷத்தை கடத்திட்டேன். அதுவும் நான் பண்ண ஒரு தப்பு தான், ஆண்டவர் கொடுத்த ஒரு பாரத்தை உடனே செய்ய முடியல. ஸ்கிரிப்சர்ல இருந்து வந்த பிறகும் இந்த ஃபினான்சியல் நெருக்கடிகள்லாம் கொஞ்சம் இருந்ததுனாலையும் அதை பத்தி நான் யோசிக்க முடியல. ஆனா 2005ல திடீர்னு ஒரு நாள் ஒரிசால இருந்து ஒரு சகோதரர் எனக்கு கால் பண்றாரு. அவரு பேசுற லாங்குவேஜ் எனக்கு புரியல, கொஞ்சம் கொஞ்சம் இங்கிலீஷ்ல பேசுறாரு, மலையாளத்துல பேசுறாரு. ஆனா ஒரு 3 ஹெல்ப் கேட்டார், ஃபினான்சியல் ஹெல்ப், பிசிக்கல் ஹெல்ப், ஸ்பிரிச்சுவல் ஹெல்ப் அப்படின்னு சொல்லி கேட்டார். எனக்கும் கஷ்டம், ஆனாலும் ஒரு ஊழியத்தை செய்யறேன் ஒரிசால, எனக்கு உதவி செய்யன்னு கேட்கிற வாய் திறந்து ஒரு சகோதரி கேட்கிறான்னு சொல்லி மாசம் ஒரு 50 ரூபீஸ் நான் அனுப்பி வைப்பேன். நான் அனுப்புன காசு வந்து கிடைச்சதுன்னு அவர்கிட்ட இருந்து ஒரு கடிதம் வர்றதுக்கு எனக்கு 2 மாசம் ஆகும். அதுக்குள்ளால நான் 2 மாசத்து சப்போர்ட் அனுப்பியிருப்பேன் அவருக்கு. அது அப்படியே நான் அப்புறம் 100 ஆக்குனேன், அப்புறம் 200 ஆக்குனேன் சில மாதங்கள்ல. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் 2008ல வந்து ஒரு பெரிய பெர்சிக்யூஷன் அங்க நடந்துச்சு.
அதை பற்றி நம்ம நிறைய கந்தமால்ங்கிற ஒரு இடத்துல அதை பற்றி நம்ம கேள்விப்பட்டோம். அதுக்கு இடையில 2002 இயேசு விடுவிக்கிறார் மூலமா குஜராத், ராஜஸ்தான், மத்திய பிரதேசம் இந்த மூன்று மாநிலங்களிலும் சண்டே ஸ்கூல் ட்ரைனிங் ப்ரோக்ராம் நடத்துறதுக்கு என்னை அனுப்பி வச்சாங்க. அப்போ அந்த ஆதிவாசிகளை பற்றி ஒரு ஐடியா எனக்கு கிடைச்சிது. ஆமா, இதுதான் முதல் நார்த் இந்தியா என்னுடைய ட்ரிப். ஸோ அதுக்கு பிறகு இந்த 2008 இந்த பிரச்சனைகள் எல்லாம் கந்தமால நிறைய நடச்சு, கிட்டத்தட்ட 200 பேருக்கு மேல ஊழியக்காரங்க கொல்லப்பட்டாங்க, 2000 மேல சபைகள் வீடுகள் இடிக்கப்பட்டுச்சு, ஆதிவாசிகள் எல்லாம் மலைகள்ல ஒழிச்சிருக்காங்கன்னு சொல்லி நம்ம நியூஸ் எல்லாம் கேள்விப்பட்டோம். மெட்ராஸ்ல நிறைய பேர் சபைகள் அதற்காக ஜபம் பண்ணோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில நான் இருந்த திருவான்மீர் பகுதி வந்து சென்னை சவுத் ஈஸ்ட். ஆமா, அந்த பகுதியில ஒரு பாஸ்டர் ஃபெலோஷிப் இருக்கு. அந்த ஃபெலோஷிப்ல பாஸ்டர் கல்யாணகுமார் அப்படிங்கிற ஒரு மூணு கேள்வி கேட்டார். அதுல முதல் கேள்வி, எத்தனை பாஸ்டர்ஸ் உங்களுடைய பில்டிங், உங்க சர்ச் பில்டிங் சொந்த பில்டிங், ஓன் பில்டிங் அப்படின்னு சொல்லி கேட்டார். அப்ப ஒரு 100 பேர் இருக்கிற இடத்துல ஒரு 25 பேருக்கு மேல கை தூக்குனாங்க. அப்ப அவர் சொன்னாரு, நீங்க எல்லாம் கோடீஸ்வரர்கள், சொந்த பில்டிங்ல நீங்க சர்ச் வச்சிருக்கிறீங்கன்னா சென்னை பட்டணத்துல நீங்க கோடீஸ்வரர்கள். சோ இப்படி ஒரு மூணு கேள்வி கேட்டுட்டு, நம்ம பக்கத்து ஸ்டேட்ல இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, ஏன் நீங்க உங்களுடைய ஊழியத்தை அங்கேயும் ஆரம்பிக்க கூடாது? இந்த கேள்வி எனக்கு திருப்பியும் அந்த ஸ்ட்ரெயின்ஸுடைய கிரகம் ஸ்ட்ரெயின்ஸுடைய மனைவி சொன்ன அந்த வார்த்தையும் இதுவும் எனக்கு வந்து ரொம்ப இப்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கு. எப்படி நெகேமியாவுக்கு ஆனானியும் சில நண்பர்களும் வந்து நம்ம ஜனங்கள் வேதனை அனுபவிக்கிறாங்க, அலங்கு விடிக்கப்பட்டிருக்கிறது, அவருடைய வாசல்கள் அக்னியால் சுட்டரிக்கப்பட்டிருக்கிறது, ஜனங்கள் மகாத்தீங்கு அனுபவிக்கிறாங்க அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே அந்த இன்ஃபர்மேஷன் வந்து அவனை டிஸ்டர்ப் பண்ணிச்சு இல்லையா? அதே மாதிரி இந்த கேள்வி எனக்கு ரொம்ப ஒரு டிஸ்டர்பன்ஸா இருந்த உடனே அன்னைக்கு மத்தியானம் சாப்பிட முடியல, வீட்டுக்கு வந்தேன், வந்து அப்படியே உட்காந்து இப்ப அவரை எப்படி கான்டாக்ட் பண்றது அப்படின்னு தெரியல, ஏன்னா போன் வசதி கிடையாது அங்க. சோ அப்படி நான் யோசிச்சுட்டு இருக்கும்போது பாருங்க, ஆவியானவர் எப்படி கிரியை செய்யறாரு. அவர் கிட்டத்தட்ட ஒரு 1700 கிலோமீட்டருக்கு அங்க இருக்கிறாரு, நான் இங்க அவரை எப்படி கான்டெக்ட் பண்றதுன்னு துடிச்சிட்டு இருக்கிறேன், என்னுடைய லைன் லைன் ரிங் ஆகுது, நேரடியா போய் போனை எடுக்கிற அவரு தான் பேசுறாரு. அப்போ அவர் இப்ப அவங்க எல்லாம் போன் பண்ணணும்னா கிட்டத்தட்ட ஒரு 40-50 கிலோமீட்டர் மலையிலிருந்து இறங்கி வரணும். சோ அவர் தச்சேல ஒரு சிட்டிக்கு வந்திருக்கிறாரு, என்கிட்ட பேசிடுவோம் அப்படின்னு சொல்லி எனக்கு போன் அடிக்கிறார். சோ அப்ப நான் அவர்கிட்ட, உங்களை நேரடியா நான் பாக்கணும் பிரதர், இப்படி கந்தமாலுங்கிற இடத்துல இப்படி எல்லாம் பிரச்சனைகள் நாங்க இங்க ஜம்ப் பண்ணிட்டு இருக்கிறோம், அங்க எப்படி இருக்குன்னு சொன்னா அவர் சில காரியங்களை சொன்னாரு. அவர் மலையில இருக்கிறதுனால அவருக்கு தெரியல, ஏன்னா அந்த கந்தமாலும் அவரு இருக்கிறதும் கிட்டத்தட்ட ஒரு 225 கிலோமீட்டர் தூரம் இருக்கு. ஆனால அவருக்கும் சரியான இன்ஃபர்மேஷன் தெரியல, பட் பிரச்சனை இருக்குதுன்னு தெரியும். அப்ப நீங்க இங்க வர முடியுமான்னு கேட்டேன், நான் இப்ப உடனே கிளம்பி வரேன்னாரு. அப்ப நான் சொன்னேன், எப்படி உடனே வர முடியும், நீங்க உங்க ஒய்ஃபு பிள்ளைகிட்ட எல்லாம் சொல்லிட்டு நீங்க வாங்க. இல்ல சார், நான் இப்போ எங்க வீட்டுக்கு நான் திரும்பி போகணும்னா 8 மணி நேரம் நான் டிராவல் பண்ணணும் இல்ல, அவன் நான் போயிட்டு திருப்பி நான் அடுத்து நாளைக்கு பஸ் ஏறினா நாளா கழிச்சுதான் இங்க வந்து சேருவேன், நான் இப்பவுமே கிளம்பிடுறேன் அப்படின்னு சொல்லி அன்னைக்கே அவனு உடனே டிக்கெட் எடுத்து சென்னைக்கு வந்துட்டு எனக்கு உடனே கால் பண்ணாரு. சென்டர்ல வச்சு அவரை மீட் பண்ண துடிப்பான ஒரு சகோதரர், அவருடைய வீட்டுல அவர் 16th பிள்ளை, அந்த அவர் மட்டும்தான் கிறிஸ்டியன். சோ 16th பிள்ளைதான் ஊழியத்துக்கு வந்திருக்கு, எப்படி ஊழியம் செய்யணும்னு அவருக்கு தெரியல. சோ அன்னையில இருந்து அது பிறகு நான் டிக்கெட் ரிசர்வ் பண்ணி அவர் கூட போயிட்டு ஒரிசாவுடைய பல மாநிலங்கள்ல இருக்கிற மிஷினரிகளை மீட் பண்ணோம். கடைசியா ராயகடாங்கிற இடத்துல அதிகமான ஊழியங்கள் இல்லாத இடத்துல சிறுவர் ஊழியத்தை முதல்ல ஸ்டார்ட் பண்ணுன்னு ஸ்டார்ட் பண்ணி அப்படி ஆரம்பிச்சதுதான், 2008 ஆரம்பிச்சதுதான் இந்த ஊழியம். அருமையா சொன்னீங்க அண்ணா. சோ நீங்க சிறு வயதுல உங்களுடைய குடும்ப பின்னணியில தொடங்கி இன்னைக்கு கர்த்தர் உங்களை எப்படியாக பயன்படுத்துறாரு வரைக்கும் ஒரு சில காரியங்களை நம்ம அலசி ஆராய கர்த்தர் ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம் கொடுத்தாங்க. தொடர்ந்து அண்ணா, இப்போ நீங்க எங்களோடு கூட ஷேர் பண்ண உங்க சாட்சிகள் அடிப்படையில ஒரு சில கேள்விகளை கேட்க நம்மளோட ஒரு அருமையான பேனல் இணைஞ்சிருக்காங்க, அவங்கள நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண விரும்புறேன். அந்த பேனல் நம்ம கூட இணைஞ்சிருக்கிறது தேவி, பிரைஸ் லார்ட் தேவி, கெசியா இணைஞ்சிருக்காங்க, பிரைஸ் லார்ட் கெசியா, ஒரிசால ஆரம்பிச்ச மிஷினரி ஊழியத்துல உங்களுக்கு ஏற்பட்ட சவால்களை பத்தி எங்களோட ஷேர் பண்ண முடியுமா? கண்டிப்பா கண்டிப்பா. ஆரம்பத்துல ரொம்ப லாங்குவேஜ் தெரியாது, இப்பவும் எனக்கு ஒரியா தெரியாதுதான், கொஞ்சம் கொஞ்சம் புரிஞ்சுக்குவேன் பட் தெரியாதுதான். சோ ஆரம்பத்துல ட்ரெயின்ல போகும்போதெல்லாம் ரொம்ப, அப்போ வந்து
பண கஷ்டம் இருந்ததுனால அன்ரிசர்வ்லதான் போவோம். சோ அந்த அன்ரிசர்வ்ல போறதெல்லாம் அப்ப ரொம்ப சேலஞ்சு தான். கால் வைக்கிறதுக்கு இடம் இருக்காது, பாத்ரூம்லாம் இருந்து போயிருக்கிறோம் இல்ல. சோ அப்படிதான் ஆரம்ப நாட்கள் இருந்தது. இன்றைக்கு ஆண்டவுடைய கிருபையினால ஃப்ளைட்ல போயிட்டு வர்றதுக்கு கூட ஆண்டவர் உதவி செய்திருக்கிறாரு. சோ அங்கேயும் ஆரம்ப நாட்களில நான் அந்த சில்ட்ரன் மினிஸ்ட்ரி தான் ஆரம்பிச்சோம். இப்ப நம்ம போயிட்டு அங்க செய்ய முடியாது, அதனால சில பாஸ்டர்ஸ கேதர் பண்ணி அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கலாம், சில்ட்ரன் மினிஸ்ட்ரி பற்றி உள்ள இம்பார்ட்டன்ஸ டீச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப முயற்சி எடுத்து மூணு நாள் கேம்ப்ல கூட ட்ரைனிங் கேம்ப் மாதிரி வச்சு சொல்லி கொடுத்தோம். ஒரு முறையெல்லாம் ரொம்ப ஃபெடப் ஆயிட்டேன், ஏன்னா மூணு நாள் அவங்கள ஒரு 15 பேரை வெளியே ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போயிடுச்சு, அங்க தங்க வச்சு மூணு நாள் கேம்ப்ல ஒரு 4 லைன் பாட்டை கூட அவங்களால பாட முடியல. ஏன் பாட முடியலன்னா, பாட்டு பாடனா ஆக்ஷனை விட்டுறாங்க, ஆக்ஷன் பண்ணா பாட்டை விட்டுறாங்க. ஆனா அவங்களுடைய அந்த ஆதிவாசி பாட்டை வந்து எவ்வளவு நேரம்னாலும் பாடிட்டு இருப்பாங்க, இந்த ஆக்ஷன் சாங் அவங்களுக்கு வரவே இல்லை. ஆமா, சோ அப்படி கஷ்டப்பட்டோம். அதுக்கு பிறகுதான் இல்ல கொஞ்சம் நம்ம மிஷினரி ஊழியங்கள் மாதிரி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கிராம ஊழியங்களுக்கு போக ஆரம்பிச்சோம். நிறைய சேலஞ்சஸ் மீட் பண்ணோம். சிக் ஆகிற காரியங்கள், தண்ணி எங்களுக்கு ஒத்து வரல, இப்படிப்பட்ட காரியங்கள், பஸ் வசதிகள் அங்க இல்ல, ஜீப்ல எல்லாம் மேல உட்கார்ந்து போயிருப்போம், பஸ்ல மேல உட்கார்ந்து போகக்கூடிய சூழ்நிலைகள். சோ இப்படி எல்லாம் இருந்திருக்கு. சில ஒரு முறையெல்லாம் பஸ்ல டிராவல் பண்ணும்போது மூணு ஆள் உட்கார்ந்துருக்கிற சீட்டு, மூணாவது ஆள் உட்கார்ந்துருக்கிற நான் ஜன்னல் ஓரமா உட்கார்ந்துருக்கிறேன், பான் பராக்கு போட்டு இப்படி துப்பிட்டான். நமக்கு அதை பார்த்தாலே அருவறுப்பா இருக்குது, என் மேலெல்லாம் பட்டுச்சு, அவன் கண்டுக்கவே மாட்டேங்கிறான் அதெல்லாம். சோ அப்படிலாம் இருந்த சூழ்நிலைகள் இருந்துச்சு. சோ ஆனாலும் ஆண்டவுடைய கிருபையினால இன்றைக்கு சூழ்நிலையில நமக்கு அங்க 29 மிஷினரிகள் இருக்கிறாங்க. 6 மாவட்டங்கள்ல இன்னைக்கு நம்முடைய மிஷினரிகள் ஊழியம் செய்துட்டு இருக்கிறாங்க. 18 வர்ஷிப்பிங் காங்கிரிகேஷன் இருக்குது, ஒரு 5 சர்ச் அங்க நம்ம கட்டி இருக்கிறோம். சோ மற்ற எல்லாமே வீடுகளிலும் மரத்தடிகளிலும் ஆராதனை நடக்குது. சோ இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 3200 பேருக்கு மேல ஞானஸ்நானம் எடுத்து ஆண்டவரை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஆராதிச்சுட்டு இருக்கிறாங்க. சோ இந்த சேலஞ்சஸ் மத்தியிலையும் கர்த்தர் எவ்வளவு அருமையானவர் அப்படின்றத உங்களுடைய சாட்சியின் மூலமா பார்க்க முடியுது. சோ அங்க இவ்வளவு பெரிய ஒரு காரியத்தை கர்த்தர் செய்யணும் அப்படின்னா உங்களை நடத்தி போன பாதைகள் உண்மையிலே ஆச்சரியமான பாதைகளா இருக்கு அண்ணா. தொடர்ந்து நம்ம சிறு பிள்ளைகள் ஊழியத்தை குறிச்சு கேசியாக்கு ஒரு கேள்வி இருக்கண்ணா, நம்ம அதை பார்ப்போம். நீங்க சிறு பிள்ளைகளுடைய ஊழியத்துல நீங்க அதிகமா ஈடுபட்டிருந்தீங்க, உங்களுக்கு நிறைய தாழ்ந்துகள் அதுல ஸ்பெஷலா இருந்தது. இப்ப இருக்கிற சூழ்நிலையில இப்ப நிறைய பேருக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும், சிறு பிள்ளைங்க ஊழியத்துல அவங்க ஈடுபட்டு இருந்திருப்பாங்க, ஆனாலும் அந்த சில தாழ்ந்துகள் இப்ப அவங்களால ஒருவேளை நல்லா பாடக்கூடிய தாழ்ந்தோ இல்ல அந்த பிள்ளைகளுக்கு அட்ராக்ட் பண்ணக்கூடிய தாழ்ந்துகளோ இல்லாம இருக்கும். சோ அப்படி இருக்கும்போது எப்படி அவங்க வந்து ஊழியத்தை வல்லமையா செய்ய முடியும், உங்களோட தாட்ஸ் அதை பத்தி நீங்க ஷேர் பண்ண நல்லா இருக்கும். பொதுவாகவே ஊழிய இதுல வந்து தாழ்ந்துகள் அப்படிங்கிறது வந்து ரெண்டாவது பட்சம் தான். சோ ஆண்டவர் வந்து நம்முடைய வாஞ்சை, அந்த ஆத்தும வாஞ்சையை தான் ஆண்டவர் பார்க்கிறார். நம்ம அந்த ஆத்தும வாஞ்சையோட கூட இருந்தோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா ஆண்டவர் அதுக்கேற்ற வழிவாசல்களை ஆண்டவர் திறந்து தருவார். இன்றைக்கும் இவ்வளவு ஊழியங்கள் வளர்ந்தாலும் சிறு பிள்ளைகள் ஊழியத்துல இன்றைக்கும் பிள்ளைகளுக்கு கதவு சொல்றதுக்கு, ஸ்கிரிப்ட் நடிக்கிறதுக்கு, பயிற்சி கொடுக்கறதுக்கு ஆண்டவர் உதவி செய்திருக்கிறாரு. ஒருவேளை இன்றைக்கு வந்து எனக்கு இங்க சென்னையிலேயே சிறுவர் ஊழியத்துல 2 தம்பிமார் இன்னைக்கு முழு நேரமாக ஹெல்ப் பண்றாங்க. பாம்பேல ஒரு 2 பேர் நம்ம ஊழியத்துல இருந்து சிறுவன் பிள்ளைகள் மத்தியில ஊழியம் செய்யறதுக்கு இருக்கிறாங்க. சோ இவங்க இருந்தாலும் அந்த சின்ன பிள்ளைகளுடைய மத்தியில ஊழியம் செய்யக்கூடிய அழைப்பு எனக்கு இருந்ததுனால அதுதான் எனக்கு ரொம்ப பிரதானமாக தோணுது. அதை செய்யும் போதுதான் சந்தோஷமாவும் அதிக சந்தோஷமாவும் இருக்கு. நம்ம வாஞ்ச இருந்தா கண்டிப்பா ஆண்டவர் வந்து எல்லா வாசல்களையும் திறந்து தருவார். அதனால இதை பார்த்துட்டு இருக்கிறவங்க வந்து சின்ன பிள்ளைகள் மத்தியில ஊழியம் செய்யணுங்கிற வாஞ்ச இருக்கும்போது ஒரு சின்ன பகுதியாக இருந்தா நம்ம வீட்டுல ஒரு 5 பிள்ளைங்களை வச்சு கூட நம்ம ஆரம்பிக்கலாம், தவறே கிடையாது. பெரிய கூட்டமா இருக்கணும்லாம் அவசியம் இல்லை, அந்த 5 பிள்ளைகளை அருமையா சத்தியத்துல வழி நடத்தினாலே அதே பெரிய ஒரு ஊழியம் தான். ஆனா இன்றைக்கு நிறைய பேர் வந்து சிறுவர் ஊழியத்துக்கு வரம் அடைக்கிறாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா இது வந்து ஒரு சாதாரணமான ஒரு ஊழியம் நினைக்கிறாங்களா அல்லது மதிப்பு இல்லைன்னு நினைக்கிறாங்களா அப்படின்னு தெரியல. சோ மதிப்பு மரியாதை எல்லாமே ஆண்டவர் தரக்கூடியதுதான். நம்ம ஆண்டவருக்காக ஊழியம் செய்யும் பொழுது ஆண்டவர் நம்மை கனப்படுத்துவார், ஆண்டவர் நம்மை பயன்படுத்துவார், ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார்.
ஆனா அழக சொன்னீங்க, இப்போ டேலண்ட் அப்படின்றது செகண்டரி தான், நமக்குள்ள இருக்கிற வாஞ்சே அண்ட் கர்த்தர் அதுக்கு ஏற்ற வழி வாசல்ல கர்த்தர் திறந்து கொடுப்பாருன்னு. கேசியஸ் சொல்ல குவெஸ்டியனை இன்னும் கொஞ்சம் எலாபரேட் பண்ணி கேட்கணும் அப்படின்னா, இப்போ ஜென்ரலா வந்து ஒரு சிறு பிள்ளைகள் ஊழியம் அப்படின்னா ஒரு பாட்டு சொல்லி கொடுக்கறது இருக்கும், கதை இருக்கும், ஜபம் சொல்லி கொடுக்கறது இருக்கும், ஸ்கிட்ஸ் நடிக்கிறது, பப்பேச்சூஸ் இந்த மாதிரி ஒரு சில காரியங்களை கொண்டு நம்ம சிறு பிள்ளைகள் மத்தியில நம்ம ஊழியம் பண்றோம். இப்போ ஒரு சிலருக்கு பாட்டலும் வரல, கதையும் சொல்ல வரல, எனக்கு ஸ்கிட்டும் நடிக்க வரல, இப்படி அவங்களே ஒரு நட்சலுக்குள்ள போட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருந்தாங்கன்னா இப்ப இது இருந்தா அதிகமான வரவேற்பு இருக்கும். அப்ப நம்ம அதுல யூஸ் ஆகலையோ அப்படின்னு கூட அவங்க நினைச்சு சோர்ந்து போயிருக்கலாம், அதை விட்டுருக்கலாம். சோ அப்படி அங்கே எரிகிற திரிகளுக்கு என்ன சொல்றீங்க? இப்போ ஆண்டவர் வந்து பொதுவா எல்லா மனிதர்களுக்கும் ஏதாவது ஒரு தாளந்து கண்டிப்பா வச்சிருப்பார். ஆமா, இப்போ பாட்டு பாடுற தாளந்து இல்லைன்னா ஒரு நல்ல கதை சொல்லுகிற ஒரு தாளந்து இருக்கும், அது இல்லைன்னா இது இருக்கும், ஏதாவது ஒரு தாளந்து ஆண்டவர் வச்சிருப்பாரு. அந்த தாளந்து என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ அது கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கடினமா தான் தெரியும். இப்ப எனக்கு அந்த ராஜா சிங் அண்ணன் அவங்க கண்டுபிடிச்சு பயன்படுத்தினதுனாலதான் எனக்கு வாய்ப்புகள் கிடைச்சது இல்லையா. பொதுவா நான் வந்து லீடர்ஸ்ட சொல்ற ஒரு காரியம் என்னன்னா, நமக்கு கீழே நாலு பேர் இருக்கும்போது அவங்களை நம்ம பார்த்துட்டே இருக்கணும், எதுல அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, சோ எதுல அவங்க நல்லா செய்யறாங்க அப்படி அந்த காரணம். இப்ப சிலருக்குலாம் பாட்டு பாட முடியாது, செய்ய முடியாது, ஆனா ஆர்கனைசிங் கெப்பாசிட்டி இருக்கும், அவங்களை மாதிரி பக்கவா ஆர்கனைஸ் பண்றது யாரால முடியாது. அப்ப அப்படிப்பட்ட ஊழியங்கள் அவங்க பயன்படுத்தலாம், பிள்ளைகள் அழகா கூட்டிட்டு வந்து. இப்ப டிஎல் மூடி நம்ம வந்து சிறுவர் ஊழியத்துல அவரை மறக்கவே முடியாது, அவருக்கு பாட்டு பாட தெரியாது, கதை சொல்ல தெரியாது, ஆனா பிள்ளைகளை கூட்டிட்டு வருவார். பேரண்ட்ஸ்ட அவர் கூப்பிட்டாருன்னா பிள்ளைங்களை விட்டுருவாங்க. பேரண்ட்ஸ் கூட்டிட்டு வந்து சண்டே கிளாஸ்ல விட்டுட்டு அவர் வெளியே உட்காந்துருப்பாரு, முடிஞ்ச பிறகு திருப்பி கூட்டிட்டு போயிட்டு அவங்க அவங்க பிள்ளைகளை அவங்க அவங்க வீட்டுல விட்டுருவாரு. நமக்கு இந்த மெட்ராஸ் பாஷையில சொல்லணும்னா ஆயா வேலை இல்ல, அத ஒரு ஊழியமா அவர் செய்தார். சோ ஊழியம் அப்படிங்கறது வந்து சுவிசேஷம் அறிவிக்கிறது மட்டும்தான் அப்படிங்கறது இல்ல. ஆண்டவருக்காக ஒரு சின்ன சபையில நம்ம பெருக்கிறோமா ஊழியம், ஒரு ஒற்றை அடிக்கிறோமா ஊழியம் இல்லையா, ஒரு தண்ணி எடுத்து வைக்கிறோமா அதுவும் ஊழியம் தான். ஆண்டவருடைய பார்வையில எல்லாமே ஊழியம் தான். ஏன்னா மக்கள் ஆண்டவருடைய சத்தியத்தை கேட்பதற்கு இப்படிப்பட்டதான வழிகளை நம்ம ஏற்பாடு கரெக்டா செய்து வைக்கிற பாருங்க, அதுவே பெரிய ஊழியம். அதனால எனக்கு தாளந்து இல்லை அப்படின்னு சொல்லி யாரும் நினைக்கிஞ்சு வருத்தப்பட வேண்டாம். ஒரு இன்ஃபீரியாரிட்டி உங்களுக்கு வரவே கூடாது. என்ன தாளந்து இருக்கோ அதை நம்ம வந்து டெவலப் பண்ணலாம். ரெண்டாவது, இல்லாத ஒரு தாளந்தை கூட நம்ம வந்து செய்ய 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 அதுல வந்து நம்ம வந்து பெர்ஃபெக்டா மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அழக சொன்னீங்கன்னா அடுத்தது நம்ம லைசா உடைய கேள்விக்கு நேரா போவோம்னா, இப்ப நீங்க ஊழியத்துக்கு கர்த்தர் தரிசனத்தை பெற்று நீங்க ஊழியத்துக்கு வந்தீங்க அப்படின்னாங்க, சோ தரிசனங்களை குறித்து லைசாக்கு ஒரு குவெஸ்டியன் இருக்கு. சோ லைசாவுடைய குவெஸ்டியன் போவோம். லைசா, ஆனா நீங்க கர்த்தர் கொடுத்த தரிசனத்தை பத்தி நிறைய சொன்னீங்க, இது தேவனுடைய தரிசனம் தான் அப்படின்றத நம்ம எப்படி நான் புரிஞ்சுக்கிறது? பொதுவாகவே இது கண்டிப்பா நம்ம அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். ஆண்டவர் எந்த ஒரு தரிசனம் வெளிப்பாடு கொடுத்தாலும் அது வந்து வேத சத்தியத்துக்கு உட்பட்டதாக இருக்கும். சரிதானா? ஆமா, நமக்கு வந்து நமக்கு வர்ற தரிசனம் வந்து ஆண்டவர் கொடுத்ததா அப்படிங்கிறத வேத வசனத்தை அளவுகோலாக வைத்துதான் நம்ம நிதானிக்க முடியும். அப்படி நிதானிக்காம போகிற நேரத்துலதான் தவறான முடிவுகளை எடுக்கிறதுக்கு இன்னைக்கு நிறைய பேர் வந்து விலகி போறதை நம்ம பார்க்க முடிகிறது. ஏன்னா பிசாசு நமக்கு சில தரிசனங்களை கொடுக்க முடியும், நம்மளுடைய எண்ணத்தின் திரட்சினாலையும் சில நேரங்கள சொப்பனங்கள் வரலாம் இல்லையா. பைபிள் அப்படிதான் நமக்கு சொல்லுது. அப்ப இது வந்து ஆண்டவர் கொடுத்த ஒரு சொப்பனமா, ஆண்டவர் கொடுத்த ஒரு தரிசனமா அப்படிங்கிறத வேத வெளிச்சத்துலதான் நம்ம நிதானித்து பார்க்க முடியும். தரிசனங்களை குறித்து ஒரு கிளாரிட்டி அண்ணன் நீங்க சொன்னீங்க. சோ வேத வார்த்தையின் அடிப்படையில அந்த ஒரு அளவுகோலின்படி நம்ம அளந்து பார்க்கும் போது இது கர்த்தர் நமக்கு கொடுத்த தரிசனமா அப்படின்றது நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். இன்னொன்னுமா, இன்னொன்னு வந்து இப்படியே எல்லாருக்கும் இப்படி தரிசனம் கொடுத்துதான் அழைப்பாரா அப்படின்னு நம்ம சொல்லவும் முடியாது. சிலருக்கு வார்த்தையினால பேசுவார் இல்லையா. ஆமா, அவங்க வேதத்தை வாசிக்கும் போது தியானம் பண்ணும்போது வார்த்தையை கொண்டு பேசுவாரு. சில நேரங்களில் பிரசங்கத்தை நம்ம கேட்கும் பொழுது ஆண்டவர் பண்ணலாம், பேசலாம். சோ ஆண்டவர் பேசுற விதங்கள் பல விதங்களில இருந்தாலும் எல்லாத்தையும் நம்ம நிதானித்து பார்க்கிறது வேத வசனத்தின் அடிப்படையில தான். இப்போ நீங்க சொன்னீங்க உங்களுக்கு ஒரு தரிசனம் கிடைச்சப்போ நீங்க வந்து அதை குறிச்சு பெருசா நீங்க கவனம் செலுத்தவே இல்லை பல ஆண்டுகளுக்கு அப்படின்னு சொன்னீங்க. இப்ப ஒரு தரிசனம் வருது அப்படின்னா அந்த வாலிபப்புல என்ன பண்ணணும் அந்த தரிசனத்தை குறிச்சு? ஆண்டவர்கிட்ட கேட்கலாம், அல்லது அனுபவம் உள்ள ஊழியக்காரர்கிட்ட கண்டிப்பா. இப்ப நான் வந்து கேட்காம போனதுதான் நான் செய்த தவறு.
அடிக்கடி வருதா இது என்ன காரணம் அப்படிங்கும் போது அனுபவம் உள்ள ஊழியக்காரர்கள் உன்னை ஆண்டவர் ஊழியத்தை அழைக்கிறாரு, நீ ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணு அப்படின்னு ஒரு ஆலோசனை சொல்லியிருப்பாங்க இல்ல. ஆனா நான் கேட்காம இருந்தனாலதான் இத்தனை வருஷம் வேலை தேடி அலைஞ்சிட்டேன். இல்லைன்னா ஆரம்பத்துல இருந்தே ஊழியத்து போயிருந்ததுனா இன்னும் என்னுடைய ஊழியத்தினுடைய அனுபவங்கள் இன்னும் அதிகமாயிருக்கும். சோ தரிசனத்தை பெற்றுக்கொண்ட நம்ம எப்படி செயல்படணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா தொடர்ந்து பிருந்தாவுடைய க்வெஸ்சன் போவோம். அண்ணா பிருந்தா பேசலாம்ண்ணா. பேசலாம்மா. உங்களோட திருமணத்தை குறித்து உங்க உங்களுக்கு ஏதாச்சும் பிளானிங் இருந்ததா, இல்ல உங்க அப்பா அம்மா சொன்னப்போ அவங்க சொன்னாங்க இல்லைங்களா உங்களோட திருமணம் வந்து நீங்க எப்படி வேணாலும் அமைச்சிக்கலான்னு, அப்போ உங்களுக்கு அந்த எண்ணம் எப்படி இருந்தது? எங்க அப்பா அம்மா வந்து நீ எப்படினாலும் பாத்துக்கலாம், விருப்பப்படி பாத்துக்கலாம் அப்படிங்கறது சொல்லல. ஏன்னா அவங்க ஊர்ல இருக்காங்க, நான் சென்னையில இருக்கேன். எங்க மூணு அக்காமாருக்கு படாத கஷ்டத்தை வந்து எனக்கு அலைன்ஸ் பாக்குறதுல எங்க அப்பா அம்மா கஷ்டப்பட்டாங்க. ஏன்னா எங்க அக்கா மாதிரி எல்லாருமே சொல்லுவாங்க, எங்களுக்கெல்லாம் எப்படி மாப்பிள்ள பாக்குறதுக்கு முயற்சி பண்ணலடா, ஆனா ஏன் உனக்கு வந்து இவ்வளவு பார்க்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லி. ஏன்னா நிறைய பார்த்தாங்க, எதுவுமே எனக்கு விருப்பம் இல்லை. அதனால அப்பா அம்மா வந்து உனக்கு விருப்பப்படி நீ எதுனாலும் பாத்துக்கோ அப்படின்னு அவங்க சொன்னாங்க இல்ல. ஆமா, ஏன்னா நாலு ஆயிட்டே இருக்குது, இத்தனை வருஷமா பாக்குறோம், எதுவும் முடிய மாட்டேது அப்படிங்கறதுனால சொன்னாங்க சரிங்களா. ஆமா, சோ அப்படி எனக்கு வாய்ப்பு அவங்க சொன்னாலும் நான் வந்து ஆண்டவுடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்துதான் ஜெபம் பண்ணேன். இதுக்கு கூட எனக்கு ஒரு ஊழியக்காரங்க தான் எனக்கு உதவியா இருந்தாங்க. நான் ஸ்கிரிப்சர் யூனியன்ல ஜாயின் பண்ண ஆரம்பத்துல நான் ஸ்டெனோகிராஃபர் அப்படின்னு சொன்னதுனால அந்த ராஜா சிங் அண்ணா ஒரு நாள் ஒரு ஒரு கவர் ஒரு என்வலப் கொடுத்தார். நான் நினைச்சேன் அதை ஃபைல் பண்றதுக்காக கொடுக்குறாங்கன்னு சொல்லி என்னுடைய டிராயர்ல அதை போட்டு விட்டேன். ஒரு மூணு மாசம் கழிச்சு அவரை கேட்டாரு, ஜேம்ஸ் ஒரு கவர் ஒண்ணு கொடுத்தனே அவன பத்திரமா இருக்கு அப்படின்னு சொல்லி நான் நினைட்டேன். இல்ல இல்ல இது எனக்கு இல்ல உங்களுக்காக தான் கொடுத்தேன் அப்படின்னாரு. என்னென்ன அப்படின்னா, இல்ல எடுத்து பாருங்க என்னாரு. நான் அது வரைக்கும் அதை பார்க்கல உண்மையாவே. அதை ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள ஒரு சிஸ்டருடைய போட்டோ பயோடேட்டா எல்லாம் இருக்கு. ஆனா என்னை விட 4 வயசு மூத்தவங்க. எனக்கு அப்போ வந்து வயசு கம்மி. எனக்கு நேர் மூத்த அண்ணனுக்கும் அக்காவுக்கும் அப்போ கல்யாணம் ஆகல. ஸோ உங்க அலையன்ஸுக்காக தான் இதை கொடுத்தேன் ஜேம்ஸ் அப்படின்னாங்க. அந்த பிள்ளையும் ஹைகோர்ட்ல ஸ்டெனோகிராஃபரா ஒர்க் பண்ற ஒரு பிள்ளை. அவங்க வீட்டுக்கு போயிருக்கும் போது அவங்க மகளை பற்றி சொல்லியிருக்கிறாங்க, எங்கிட்டையும் ஒரு ஸ்டெனோகிராஃபர் தம்பி வேலை செய்யறாங்க அப்படின்னு சொல்லிதான் அவர் வாங்கிட்டு வந்திருக்கிறாரு. ஆனா என் ஃபேமிலியை பற்றி அண்ணனுக்கு அதிகமா தெரியல. அப்ப எனக்கு அண்ணன் மேல கொஞ்சம் கோபம் தான். அப்போ அந்த அண்ணன் சொன்னாங்க, ஜேம்ஸ் எனக்கு சாரி, எனக்கு அக்கா அண்ணன் எல்லாம் இருக்கிறது தெரியாது, ஒரே படிப்பா இருக்கிறதுனால நல்லா இருக்குமேன்னு சொல்லி நான் கொடுத்தேன். பரவாயில்ல நம்ம, ஆனா நீங்க வந்து உங்க லைஃபுக்காக லைஃப் பார்ட்னருக்காக இப்பவுமே இருந்து என்ன எதிர்பார்க்குறீங்கிறத எழுதி வச்சு நீங்க ஜெபம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. அண்ணன் சொன்ன ஆலோசனை எனக்கு அது ஒரு செய்யறது நல்லதான் அப்படின்னு சொல்லி நான் ஒரு 14 பாயிண்ட் எழுதி வச்சிருந்தேன் சரிங்களா. 14 பாயிண்ட் எழுதி வச்சு ஜபம் பண்ணேன். காலங்கள் போக போக இந்த அலைன்ஸ் எல்லாம் எங்க அக்கா மார் அண்ணன் அப்பா இவங்க எல்லாம் பார்த்துட்டு இதை சொல்லும் போது பாக்குற நேரத்துல எனக்கு மனசுல ஒரு தெளிவு இருக்காரு. அப்ப நான் வேண்டான்னு சொல்லிடுவேன். எங்க ஃபேமிலியில எங்களுடைய பிரதர்னாலாம் ஒரு முறை ரொம்ப கோபப்பட்டு, இந்த பிள்ளை வீட்டுல ஒரு வீடு தர்றாங்கிறாங்க, கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ணுது, அப்பா அம்மா நல்லா வசதியா இருக்கிறாங்க, இது தவிர வேற என்னத்தான் உனக்கு வேணும், என்னத்தான் எதிர்பார்க்கிற, இனிமேல் உன் கல்யாணத்தை நீ காடு கொடுத்தா நான் வருவேன் அப்படின்னு எங்க பிரதர் எல்லாம் கோவப்பட்டு போயிட்டாரு. ஆமா, சோ இப்படிதான் காலங்கள் போயிட்டே இருந்துச்சு. சோ இப்போ நான் மாசத்துல ஒரு சனிக்கிழமை 4வது சனிக்கிழமை நான் வந்து ரொம்ப பாரத்தோடு கூட இந்த 14 பாயிண்டையும் எடுத்து வச்சு ஒரு பிங்க் கலர் அட்டையில தான் அதை எழுதியிருந்தேன். எடுத்து வச்சு நான் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சேன், ஆண்டவரே என்னோட சித்தம் என் வாழ்க்கை நிறைவேறட்டும். ஏன்னா இப்ப நான் ஊழியம் செய்துட்டு இருக்கிற இந்த ஸ்கிரிப்சர் யூனியன்ல வந்து எல்லா சபைகளுக்கும் அது ஒரு சபை பாகுபாடற்ற ஒரு ஸ்தாபனம், எல்லா சபைகளுக்கும் போகும் இல்ல. ஆமா, நான் வளர்க்கப்பட்டது சின்ன வயசுல CMS, ஆனா அப்புறம் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்தது இந்தியன் பெண்டிகாஸ்டல் சர்ச். சோ இப்படிப்பட்ட கொஞ்சம் குழப்பங்கள்லாம் இருந்துச்சு. அதனால ஆண்டவரே உங்க சித்தம் நடக்கட்டும் என் வாழ்க்கையில அப்படிங்கிற அந்த ஜபத்தோடு கூட நான் வந்து ஜபம் பண்ணிட்டு இருந்தேன். பல அலையன்ஸ் வந்துச்சு. ஒரு பாஸ்டர் அவங்க வந்து நண்பர் சுவிச ஜபக்குள்ள எனக்கு அறிமுகமானவங்க. திருவாணிமுறையில் அவங்க சர்ச் வச்சிருக்கிறாங்க, பாஸ்டர் ராஜ்குமார் இக்னேசியஸ். ஸோ அவங்க ஒரு முறை மகாபலிபுரத்துல என்னை மீட் பண்ணி எங்க சர்ச்ல ஒரு 3 தங்கச்சிமார் இருக்கிறாங்க, எல்லாருமே கல்யாண ஏஜ்ல இருக்கிறாங்க, நீங்க வந்து பாருங்க தம்பி, உங்களுக்கு 3ல எது பிடிச்சிருக்குதோ அதை நம்ம வந்து பேசி முடிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க.
சண்டே வாங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு சண்டே அன்னைக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலை. இப்ப இருக்கிற மாதிரி மொபைல் கனெக்ஷன் எல்லாம் எனக்கு வந்து நமக்கு ஈஸியா கம்யூனிகேட் பண்ண முடியாது, அதனால நான் போக முடியல. அவங்களும் விட்டுட்டாங்க. சோ நெக்ஸ்ட் அடுத்த வருஷம் அக்டோபர் 2 அவங்க வர்றாங்க. அப்படி வரும்போது கேக்குறாங்க, போன வருஷமே வர சொன்ன தம்பி அந்த பிள்ளைகள் இன்னும் உங்களுக்காக காத்துட்டு இருக்காங்கன்னு தமாசா சொன்னாரு. நான் இந்த சண்டே கண்டிப்பா வந்துடுறேன்னு சொன்னேன். அப்போ செய்திக்கு செய்தி கொடுக்குற மாதிரி வாங்க, நாங்க ஃபேமிலியில சொல்லிடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. அன்றைக்கும் பாருங்க, சனிக்கிழமை எங்க வீட்டுல இருந்து போன் வருது, அப்பாக்கு உடம்பு சரியில்லை, நீ உடனே வான்னு சொல்லி நான் செங்கல்பட்டு போயிட்டு அங்கிருந்து போகணும்னு பிளான் பண்ணிட்டு அன்னைக்கும் போகல. ஆனா ஆராதனை முடிச்சோடனே அந்த பாஸ்டர் போன் பண்ணி, தம்பி நாங்க வெயிட் பண்ணோம், அந்த பிள்ளைகள் வெயிட் பண்ணாங்க, நீங்க வரலையே, நீங்க உடனே வாங்க அப்படின்னாரு. நான் சொன்னேன், இப்படி ஊருக்கு போறேன் யா அப்படின்னு. இல்ல தம்பி நீங்க வாங்க, நம்ம போயிட்டு ஒரு 10 பார்த்துட்டு நானே உங்களை கொண்டு பஸ் ஏத்திடுறேன் அப்படின்னு சொன்னாரு. சரின்னு சொல்லி வந்த அவர் வீட்டுல இருந்து நல்லா மழை பெய்துட்டு இருக்கு, எனக்கு ஒரு கார் கொடுத்தாரு, தலையில வச்சு நானும் அவரும் என் ஒய்ஃப் வீட்டுக்கு போறோம். போனா அவங்க சாதாரணமா எதிர்பார்க்கல, ஏன்னா காலையில எதிர்பார்த்து நான் வரல. சோ அன்னைக்கு பார்த்தோம், ஒரு 10 இருந்தும் ஒரு டீ குடிச்சோம். எனக்கு என் மனைவியை பார்த்த உடனே மனசுல ஒரு திருப்தி இருந்துச்சு. சோ அப்பவுமே நான் அன்னைக்கு ஊருக்கு போன உடனே எங்க அப்பா அம்மாட்ட சொல்லிட்டு நான் இப்ப வரும்போது ஒரு ஃபேமிலி போய் பார்த்துட்டு வந்தேன், எனக்கு அது திருப்தியா இருக்குது, பார்த்து முடிச்சிடலாம் அப்படின்னு சொன்னேன். அம்மாவும் உடனே என் கூட சென்னைக்கு வந்தாங்க, அக்காமார்ட்டெல்லாம் சொன்னாங்க. எங்க அக்காமார் வந்து என் மேல ரொம்ப அனுபவிச்சிருக்கிறாங்க, நாங்க 5 ரொம்ப ஐக்கியமா இருப்போம். அப்போ அக்காமார் சொன்னாங்க, தம்பி நீ ஊழியத்துக்கு போற, யாராவது ஒருத்தர் வேலை செய்தா நல்லா இருக்கும்லடா, நாங்க எவ்வளவு நாள் உனக்கு ஹெல்ப் பண்ண முடியும், யாராவது ஒருத்தர் வேலை செய்தா நல்லா இருக்குமே, இந்த பிள்ளைக்கு வேலை சரியில்லையே அப்படின்னு சொல்லி, நல்ல பிள்ளைதான் ஆனா என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி அவங்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனா நான் சொன்னேன், எனக்கு இது பிடிச்சிருக்குது, எனக்கு மனசு திருப்தியா இருக்குது, நான் 2 ஜபம் பண்ணிட்டேன், சோ ஆண்டவர் நல்ல ஒரு திருப்தி எனக்கு தந்திருக்கிறாரு, அதனால இது நீங்க கஷ்டமோ நஷ்டமோ லாபமோ நீங்க பேசி முடிச்சிருங்க அப்படின்னு சொல்லி சொன்ன பிறகு அவங்க பேசி முடிச்சாங்க. அந்த 14 எழுதியிருந்தேன் பாத்தீங்களா, அது ஒரு சுவாரஸ்யமான ஒரு காரியம். வாலிபர்கள் கண்டிப்பா இதை நீங்க பார்க்க வேண்டியது அவசியம், கேட்க வேண்டியது அவசியம். இன்றைக்கு உள்ள வாலிபர்கள் வந்து தங்களுடைய லைஃப் பார்ட்னரை தேர்ந்தெடுக்கிறதுல பலவிதமான காரியங்களை சொல்றாங்க. ஆமா, நாங்களும் ஊழியத்தின் பாதையில பார்க்கும்போது அங்கிள் நாங்க அறிஞ்சிக்காம நாங்க பழகிக்காம தெரிஞ்சிக்காம அவங்க எப்படிப்பட்டவங்க, குணம் எப்படிப்பட்டதுன்னு தெரிஞ்சுக்காம நாங்க எப்படி கல்யாணம் பண்ண முடியும், யாரோ ஒருத்தர்கிட்ட போய் நாங்க வாழ முடியுமா அப்படின்லாம் இன்னைக்கு பிள்ளைகள் சொல்றாங்க இல்லையா. ஆமா, அவங்களுக்கு இது ஆசீர்வாதமாக இருக்குன்னு சொல்லி நான் சொல்றேன். கல்யாணம் முடிஞ்சிச்சு, சோ நாங்க மகாபலிபுரத்துல போய் செட்டில் ஆயிட்டோம். நான் ஆபீஸுக்கு போக ஆரம்பிச்சிட்டேன். அந்த நேரத்துல ஒரு நாள் நான் டெய்லி பைபிள் வாசிக்கிற பழக்கம் எனக்கு உண்டு. இந்த ஆண்டுடைய பிரசன்னத்துல நான் சொல்றேன், நான் கல்யாணம் ஆறுக்கு முன்னாடி வரைக்கும் இன்றைக்கு ஆண்டவரை நான் ஏற்றுக்கொண்டனும் அந்த 17 அதுல இருந்து ஒரு நாளு கூட பைபிள் வாசிக்காம நான் வேற எத்தையும் செய்தது கிடையாது, கேரண்டியா சொல்ல. ஆனா ஊழியத்துக்கு வந்த பிறகு இப்ப சில நாட்கள் வாசிக்க முடியாத சூழ்நிலை வந்துருது, ஆனாலும் நைட்டு படுக்கிற போறதுக்கு முன்னாடி வாசிக்காம படுக்க மாட்டேன். சோ அப்படி ஒரு பழக்கம் இருந்துச்சு. ஆனா அந்த பிங்க் கலர் சார்ட் பேப்பர் என் கண்ணுலயே மாட்டல. நான் ஒரு நாள் வீட்டுக்கு வரும்போது என் ஒய்ஃப் கண்ணுல அது மாட்டிருக்க எடுத்து வச்சு 14 வாசித்து பார்த்துருந்துருக்கிறான். பார்த்துட்டு என்கிட்ட கேட்டா, எப்படி என்னைய கல்யாணம் பண்ணீங்கப்பா அப்படின்னு. அதனால எல்லாரும் பண்ற மாதிரிதானம்மா பண்ணேன். அப்போ இந்த பேப்பரை எடுத்து காட்டின உடனே எனக்கு ஒரு ஷாக், இது எப்படி உன் கையில மாட்டு, உங்க பைபிள் எடுத்து வாசித்தேன் அதுல இருந்துச்சு அப்படின்னு சொன்னான். அப்ப அவ கேட்டா, எப்படி 14 காரியத்தை எதிர்பார்த்திருந்திருக்கிறீங்களே, இந்த 14 ஒன்னே ஒண்ணுதான் என்கிட்ட இருக்கு, எப்படி என்னைய கல்யாணம் பண்ணீங்கன்னு கேட்டேன். அந்த ஒண்ணு என்ன அப்படின்னு சொன்னா, ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளையா இருக்கணும் அப்படிங்கறத அந்த ஒரு பாயிண்ட். ஆமா, அதுக்கு பிறகு 13 என் ஒய்ஃப் சொல்றது படி அவட்ட இல்ல. ஆனா நான் அதை பத்தி யோசிக்கவே இல்லை. ஒருவேளை அவளை பார்த்துட்டு வந்த மாதிரி இந்த பேப்பர் என் கண்ணுல மாட்டி இருந்துன்னா பிசாசு வந்து பாரு இதெல்லாம் எதிர்பார்த்த, ஆனா இதெல்லாம் அந்த பிள்ளைகிட்ட இல்லையேன்னு என்னை குழப்பி விட்டு இருந்திருப்பான். ஆனா ஆண்டவர் அதை மறைச்சிட்டாருல்ல. ஆமா, சோ ஆனா என்ன, இப்போ நான் எதிர்பார்த்த ஒவ்வொரு காரியமும் என் மனைவியுடைய லைஃப்ல அவ மூலமா எனக்கு ஆசீர்வாதமா வந்திருக்கு. ஆமா, சோ அது வந்து ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஒரு பெரிய சாக்கியம். ஆண்டவர் சித்தத்தின் படி நம்ம வந்து நம்முடைய வாழ்க்கை துணையை அமைத்து கொண்டா ஒருவேளை இன்னைக்கு வந்து சில நிறைய குறைகள் இருக்கலாம், ஆனா ஒரு சந்தோஷம், சமாதானம், ஒரு நிறைவான வாழ்வு ஆண்டவர் நிச்சயமாக தருவார். அதுல ஒன்னே ஒன்னு என்னன்னா, ஒன்னு மட்டும் சொல்லிடுறேன்,
நான் வந்து அதுல அந்த 14ல எங்க அக்கா சொன்ன மாதிரி ஒரு கவர்மெண்ட் ஜாப் இருக்கிற பிள்ளையா வேணும் அப்படின்னு அது 14ல இதுவும் ஒரு பாயிண்ட். ஆனா கல்யாணத்துக்கு பிறகு பாருங்க, ஒரு நாள் தற்செயலா எங்க மாமியார் சொன்னதுபடி இந்த எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்ல போய் கியூ நிறைய நிறைய பசங்க வாலிப பசங்க நிக்கிறாங்க. நானும் சும்மா போய் நின்னேன், இவளுடைய சர்டிபிகேட் எல்லாம் எடுத்துட்டு. இப்போ ஒரு பியூன் வந்து கூப்பிட்டான், சார் உங்களை கூப்பிடுறாங்க வரணுமான்னு சொல்லி. யாரு சாரு அப்படின்னு சொல்லி உள்ள போனா, எனக்கு தெரிஞ்சவர் தான் அங்க ஆபீஸ்ல எம்ப்ளாய்மெண்ட் ஆபீசரா உட்காந்துருக்கிறாரு. நீ என்ன இங்க வந்தான்னாரு, என் ஒய்ஃபுக்கு இப்படி வந்தான்னு. உடனே வாங்கினாரு, மூணே நாள்ல ஒரு 7 இன்டர்வியூக்கு அனுப்பி விட்டாரு. சோ இப்படிதான் என் ஒய்ஃபுக்கு ஒரு பைசா செலவு இல்லாம அரசாங்கத்துல வேலை கிடைச்சது. சோ அந்த நேரம் கவர்மெண்ட்ல வந்து ஒரு சட்டமும் போட்டாங்க, ஏஜ் பார் ஆனாலும் பரவாயில்ல, எந்த வயசுலயும் ஜாயின் பண்ணலாம். சோ ஒருவேளை எம்ப்ளாய்மெண்ட்ல இருந்து அந்த ஏஜ் பார் ஆனாலும் என் ஒய்ஃபுக்கு சோ நான் எதிர்பார்த்ததை போல அரசாங்க வேலையும் கிடைச்சது. சோ அந்த வேலை கிடைச்ச பிறகுதான் ஸோ இந்த ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெயின்ஸ் கொஞ்சம் மாறிச்சு. அதுக்கு பிறகுதான் புது ஸ்டாஃப் எல்லாம் இந்த ஊழியத்துல அப்பாயிண்ட் பண்ணி ஊழியத்தை விரிவாக செய்வதற்கு ஆண்ட உதவி செய்தார். சோ அண்ணா, நம்மளுடைய சித்தம் அல்ல, கர்த்தருடைய சித்தத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்குவது எவ்வளவு அவசியம் அப்படின்னு சொல்லி நீங்க சொன்னீங்க. சோ பேனலிஸ்ட் வேற யாரும் ஏதாவது க்வெஸ்சன்ஸ் கேட்க இருக்கிறீங்களா? நேயர்களுக்கு ஒரே ஒரு இது நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னன்னா, இப்ப என்ன வந்து எங்க அப்பா அம்மாவுக்கு நான் பிறந்த பிறகுதான் தெரியும் இல்லையா? என்ன எனக்கு எவ்வளவு நாளா தெரியும்? ஓரளவுக்கு வளர்ந்த பிறகுதான் என்னை பத்தி என்னைய தெரியும் இல்லையா? எனக்கு தெரியும். ஆனா ஆண்டவருக்கு நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே தெரியும் இல்ல? ஆமா. அப்போ ஆண்டவர் நமக்கு எதை தர்றாரோ அதுதான் தி பெஸ்ட். வாலிபர்கள் அதை நல்லா புரிஞ்சுக்கணும், ஆண்டவர் நமக்கு எது தர்றாரோ அதுதான் பெஸ்ட். சோ எந்த விதமான ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம, எந்த விதமான ஒரு ரிசர்வேஷனும் இல்லாம, கர்த்தருடைய சித்தம் மாத்திரம் என்னுடைய வாழ்க்கையில நடக்கட்டும் அப்படின்னு நம்ம ஒப்பு கொடுத்தா, திருமணம் மாத்திரம் இல்ல எல்லா பகுதிகளையும் சொல்லுங்க. ஒன்னு சொல்லட்டுமா? சொல்லுங்க. இது என் ஒய்ஃப் கல்யாணம் பண்ணது ஆண்டவர் சித்தம்ங்கிறதுக்கு இன்னொரு எவிடன்ஸ் ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்தார். கல்யாணம் ஆகி அக்கா வீட்டுல ரெண்டு நாள் இருந்தோம், அதுக்கு பிறகு நாங்க தனி வீடு எடுத்து செட்டில் ஆகி முதல் நைட்டு நாங்க தனியா செட்டில் ஆன பிறகு முதல் நாள் நைட் வந்து ஜபம் பண்றதுக்காக நாங்க உட்காரோம். அப்படி உட்காரும் போது ஃபேமிலி ப்ரேயர் பண்ணணும்னு உட்காரும் போது என் ஒய்ஃப் அவ பேக்ல இருந்து ஒரு பாட்டு புக் எடுத்துட்டு வாரா, நானும் ஒரு பாட்டு புக் எடுத்து வச்சிருக்கிறேன் இல்ல? ஆமா. அந்த ரெண்டு பாட்டு புக்குமே நான் எதுக்காக எடுத்து வச்சிருக்கிறேன், நாளைக்கு நம்ம தனியா பிரித்தனம் போகும்போது நம்ம ஃபேமிலி ப்ரேயர் பண்றதுக்கு வேணும் அப்படின்னு தான் நான் எடுத்து வச்சிருக்கேன். என் ஒய்ஃபும் அவங்க வீட்டுல அவங்க அம்மா அப்பாட்ட சொல்லிட்டு, நாங்க எனக்கு ப்ரேயர் ஃபேமிலி ப்ரேயர் பண்றதுக்கு பாட்டு புக்கும் வேணும், நான் இந்த பாட்டு புக் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவளும் ஒரு பாட்டு புக் எடுத்து வச்சிருக்கிறா. அந்த ரெண்டு பாட்டு புக்குமே ஒரே பாட்டு புக், ஒரே பப்ளிகேஷன். ஆமா, பழைய பாடல்கள் உள்ள ஒரே பப்ளிகேஷன். அது ஒரு பெரிய ஆச்சரியம், ஒரே எடிஷன் அது. சோ எனக்கு அது ஆண்டவர் கொடுத்த ரெண்டாவது ஒரு நல்ல எவிடன்ஸ், இது ஆண்டவருடைய சித்தம் அப்படிங்கிறது. கர்த்தருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து இந்த நாள் மட்டும் திருமணத்துல மாத்திரமல்ல ஊழியத்திலயும் கர்த்தருடைய வழி நடத்துக்களை அண்ணு நம்மளோடு கூட ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. சோ பேனலிஸ்ட் நம்ம வைண்ட் அப் பண்றதுக்கு முன்னால கண்டிப்பா இந்த க்வெஸ்சன் கேட்கணும் அப்படின்னு ஏதாவது இருந்ததுன்னா வி வில் கிவ் யூ சம் டைம், இல்லைன்னா வி வில் ஃபினிஷ். தேவி கேளுமா? அண்ணா நீங்க சொல்லியிருந்தீங்க, முதல்லாம் நீங்கன்னு மட்டும் இல்ல நிறைய வரவங்க எல்லாருமே சொல்லியிருக்காங்க, அப்பெல்லாம் வந்து நாங்க பைபிள் வாசிக்கல அப்படின்னா எங்க வீட்டுல வந்து டிஃபன் தர மாட்டாங்க, காஃபி கொடுக்க மாட்டாங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. இந்த காலத்துல வந்து பேரண்ட்ஸ் அப்படிப்பட்டதான ஒரு கண்டிப்பு இல்ல, அப்படிப்பட்டதான இருக்கணுமா? அடுத்து எக்ஸ்ட்ரீம் என்னன்னு பார்த்தோம்னா, சில பேரண்ட்ஸ் என்ன பண்ணா, ரொம்ப ஜெபிக்கிறேன், ரொம்ப சொல்றேன், பிள்ளை கீழ்படிய மாட்டேது, போ அதுவே பட்டு திருந்திக்கிட்டோம் அப்படின்னு விட்டுடுறாங்க. இப்படிப்பட்டேஷன் நீங்க பேரண்ட்ஸ் கொடுக்குற அட்வைஸ் என்ன? பொதுவா அன்றைக்கு வந்து அப்பா அம்மா வந்து கண்டிப்போட இருந்தாங்க இல்லையா? அது அந்த காலத்துல ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. ஆனா இப்போ வந்து நம்ம அப்படி இருந்தா பிள்ளைகள் சந்தோஷம் நினைப்பாங்க, சாப்பிட வேண்டாம்னா இன்னைக்கு பிள்ளைங்க சந்தோஷப்படும் இல்ல, எனக்கு சாப்பாடு வேண்டாம் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லணும் இல்ல? ஆமா. ரெண்டாவது, அன்னைக்கு வீட்டை விட்டாச்சுன்னா வெளியே போயிட்டு ஒன்னும் கிடைக்காது. ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை, வெளியே போனா ஃப்ரெண்ட்ஸு கூட பிள்ளைகளுக்காக செலவு பண்றதுக்கு ஆயத்தமா இருக்கிறான். அதனால இந்த சாப்பாடை வச்சு பிள்ளைகளை இன்னைக்கு நம்ம மிரட்டவே முடியாது. ஆனா இன்னைக்கு உள்ள சூழ்நிலைகள்ல பிள்ளைகளுக்கு நம்ம வந்து ஆலோசனை சொல்லலாம். இப்ப சின்ன பிள்ளைகளா இருக்கிற வரைக்கும் நம்ம கண்டிப்பா நடத்தலாம், ஓரளவுக்கு பிள்ளைகள் வளர்ந்துட்டாங்கன்னா நம்ம கண்டிப்பு செல்லுபடியே ஆகாது. அது நம்ம மேல பிள்ளைகளுக்கு ஒரு வெறுப்பையோ கசப்பு உணர்வையும் தான் உருவாக்குமே ஒழிய, சின்ன வயசா இருக்கும் போது வரைக்கும் நம்ம வந்து கண்டிப்போடு இருக்கலாம்.
அதுக்கு பிறகு கொஞ்சம் பிள்ளைகள் வளர வளர நம்ம வந்து பிள்ளைகளுக்கு ஆலோசனை சொல்லும் போது இதை செய்தா உனக்கு நல்லது, இதை செய்யலைன்னா இப்படி ஒரு தீமை வரும் அப்படிங்கிறத நம்ம வந்து அந்த பிள்ளைகளுடைய முடிவுக்கு நம்ம விட்டுறது நல்லது. ஏன்னா இப்ப உள்ள பிள்ளைகளுக்கு நல்ல எஜுகேஷன் இருக்கு, நல்ல அறிவு இருக்குது, நாலு காரியங்கள் அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. முன்னாடி எல்லாம் நமக்கு ஒண்ணுமே கிடையாது, சர்ச்சை விட்டா வீடு, வீடை விட்டா ஸ்கூலு, இவ்வளவுதான், இந்த மூணு தான். ஆமா, ஆனா இப்ப உள்ள பிள்ளைங்களுக்கு வந்து அப்படி இல்லை, நிறைய வாய்ப்புகளை தெரியாத காரியங்களை கூட தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்களுக்கு மீடியாஸ் இருக்கு. அதனால நிறை குறைகளை சொல்லி நம்ம பிள்ளைகளுக்கு வளர்க்கறது நல்லது. இந்த நம்ம ஃபேமிலி ப்ரேயர்ல இருக்கும் போது வாசிக்கிற வசனங்கள்ல ரொம்ப நேரம் பிரசங்கமா போட்டு பிள்ளைகளை இது பண்ணாம ஒரு 2-3 minutes அந்த வசனங்களை எக்ஸ்பிளைன் பண்ணாலே போதும். ஆமா, அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணாலே பிள்ளைகளுக்கு வந்து எது நல்லது எது கெட்டது, எது செய்யணும் எது செய்யக்கூடாதுங்கிறத அந்த பிள்ளைகள் நிதானிச்சு புரிஞ்சுக்குவாங்க. சோ தேவி சொன்ன ரெண்டாவது இன்ஸ்டன்ஸ் போல அவங்களா ஒரு நாள் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு விடுறதும் சரியில்லை. முந்தைய காலத்துல பண்ணது போல ரொம்ப கடினமா பிள்ளைகளை ஒரு டிசிப்ளின்ன்ற பேர்ல ரொம்ப வலுக்கட்டாயமா அவங்களை பனிஷ் பண்றதோ கடினமா நடத்துறதும் சரியில்லை. ஆனாலும் இப்ப உள்ள காலங்கள்ல அது ஒத்து வராது. 10 வயசுக்குள்ள கூட வெளியே போனா பழச்சுக்குவோம் அப்படிங்கிற தைரியம் இன்னைக்கு பிள்ளைகளுக்கு இருக்கு. அப்பதான் இழந்து போயிருவோம் பிள்ளைகளை. சோ பிள்ளைகளை எப்படி கர்த்தருக்குள்ள ஆதாயப்படுத்துறதுன்றது சொன்னீங்கன்னா பிள்ளைகளுக்கு ஆலோசனைகளை கொடுக்கணும். அது போல அவங்களோடு கூட சேர்ந்து வேதத்தை அவங்களுக்கு சொல்லி கொடுக்கும் போது கண்டிப்பா அவங்க கர்த்தருக்குள்ள வளர்ப்பதற்கு ஒரு பெரிய ஒரு ஆலோசனை நீங்க சொல்லி இருக்கிறீங்க. சோ ஒரு சேலஞ்ச் தான் பேரண்ட்ஸ்க்கு இந்த நாட்கள்ல வந்து கர்த்தருக்குள்ள பிள்ளைகளை வளர்க்கணும்னு ஆசை இருக்கும் போது ஒரு சேலஞ்சா இருக்கு. சோ இது பாக்குற ஒவ்வொருத்தருக்கும் இது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேவி உன்னோட க்வெஸ்டியனுக்கு ரீச் ஆச்சாமா? ஒரு வரியில நீங்க ஒரு செய்தி சொல்லணும் அப்படின்னா சொல்ல விரும்புறீங்க? ஆண்டவருடைய சித்தத்தின்படி நம்முடைய வாழ்க்கையில எது நடந்தாலும் அது ஆசீர்வாதத்திற்கு தான். ஆரம்பத்துல அது நமக்கு கஷ்டமா தெரிஞ்சாலும் ஃபியூச்சர்ல அதன் மூலமாக அநேக நன்மைகளை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அதே போல சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் இதை பார்த்துக்கிட்டு இருப்பாங்கன்னா சண்டே ஸ்கூல்ல பிள்ளைகளுக்கு தெளிவா ரட்சிப்பை பற்றி பேசணும். ஏன்னா சில நேரங்களில் பிள்ளைகளுக்கு ரட்சிப்புனா என்னன்னே தெரியல. ரட்சிப்பை பற்றி பேசி ரட்சிப்புக்குள்ள பிள்ளைகளை நம்ம வழி நடத்திட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த ரட்சிப்பு அவங்க பெற்றுக்கொள்ற அந்த அபிஷேகம் தொடர்ந்து அவங்களை சத்தியத்துக்குள்ள வழி நடத்தும். தேங்க்யூ அண்ணா, தேங்க்யூ அண்ணா. இப்பொழுது இந்த மீட்டிங்கை நம்ம ஜெபிச்சு முடிக்கலாம் அண்ணா, நீங்க ப்ரே பண்றீங்களா? மகா இரக்கமும் கிருபையும் அன்பும் நிறைந்த எங்கள் பரம தகப்பனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, வாழ்க்கையின் உச்சிதமான பருவமாகிய வாலிப பருவம் எவ்வளவு அருமையானது ஆண்டவரே, எவ்வளவு எங்கண்ட எனர்ஜெட்டிக்கானதப்பா ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையின் முக்கிய பருவத்திலே ஆண்டவரே இன்றைக்கு அநேகர் வழிமாறி போவதையும் ஆண்டவரே உங்களுடைய சித்தத்தை அறியாமல் ஆண்டவரே தங்களுடைய சுய விருப்பத்தின்படியே காரியங்களை செய்து கடைசியில பலவிதமான சிக்கல்களுக்குள்ள மாட்டிக்கொண்டு தவிக்கிறதையும் நாங்கள் பார்க்கிறோம் ராஜா. தகப்பனே, இந்த நாளிலே இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தங்களுடைய எதிர்காலத்திற்காக, தங்களுடைய எதிர்கால படிப்பிற்காக, தங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்காக, குடும்ப வாழ்க்கைக்காக ஆண்டவரே, ஒருவேளை உங்களுடைய ஊழியத்தின் காரியத்திற்காக ஆண்டவரே உம்முடைய சமூகத்துல அவர்கள் அமர்ந்து உங்களுடைய வார்த்தையை தியானித்து ஜெபித்து நீர் கொடுக்கிற ஆலோசனையின்படியே ஆண்டவரே தம்முடைய வாழ்க்கையில நடந்து கொள்வதற்கு கர்த்தர் கிருபை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை உருவாக்கின தேவன் நீர், எங்களை தாயின் கற்பத்தில் உருவேற்கப்படுவதற்கு முன்பதாகவே எங்களை கண்டெடுத்த தேவன் நீர் ஆண்டவரே, எங்களை குறித்து உமக்கு எல்லாம் தெரியும் அப்பா ஆண்டவரே, எங்களுடைய காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது ஆண்டவரே. ஆகவே தகப்பனே, அருமையான வாலிபர்கள் இதை பார்க்கிற ஒவ்வொருவரும் தம்முடைய காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது என்பதை அறிந்து ஆண்டவரே உம்முடைய சித்தத்திற்காக அவர்கள் காத்திருந்து உங்களுடைய சித்தத்தின் படி செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் கிருபை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய பரிசுத்தமான கரத்துல ஒப்புக் கொடுக்கிறோம். உங்களுடைய பிள்ளைகளுடைய இந்த நல்ல முயற்சியின் மூலமாக ஆயிரம் ஆயிரமான வாலிபர்கள் ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய கரங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தருடைய நாமம் தொடர்ந்து மகிமடையட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமென்.
அண்ணா தேங்க்யூ சோ மச் இவ்வளவு நேரம் உங்களுடைய டைம் ஒதுக்கி எங்களோடு கூட கலந்து கொண்டு உங்களுடைய அனுபவ சாட்சியை நீங்க பகிர்ந்து கொண்டதுக்காக ரொம்ப நன்றி அண்ணா. உண்மையிலே இந்த நேரம் எங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமும் பிரயோஜனமா இருந்தது. தேங்க்யூ சோ மச். இந்த நிகழ்ச்சியும் யூடியூப் வாயில நேர்ல பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் இன்னொரு விஷயம் கூட இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்துல எங்களுடைய நன்றியை நாங்க தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னொரு தேவதாசனுடைய அனுபவ சாட்சிகளோடு மீண்டும் உங்களை அடுத்த எபிசோட்ல நாங்க சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து நாங்க விடைபெறுகிறோம். தேங்க்யூ அண்ட் காட் பிளெஸ் யூ.